கத்தருடைய பரிசுத்த நாம மயமைப்படட்டும் மீண்டும் உங்கள் நடுவில் நிற்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக ஆமே என்னுடைய வாழ்க்கையில் அவர் தமது வார்த்தைகளில் இதுவரைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறதை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன் இந்த வழிபடத்தில் நான் நிற்பேன் என்று பல வருடங்களுக்கும் முன்பாகவே கத்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க நான் நேசிக்கும் அருமையான அன்பு தகப்பன் தோத்திரம் அவர்களை நான் அதிகமாக நேசிப்பேன் அவருடைய பிரசங்கங்கள் அதிகமாக கேட்டிருக்கிறேன் தோத்திரம் அவருடைய வாழ்க்கை அவருடைய சாட்சிகளுடைய பிரசங்கங்களினை பலமுறை உயிர்ப்பித்திருக்கிறது தோத்தரம் ஆமாம் எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் நிறைவேறுதலாக இந்த நாளை நான் பார்க்கிறேன் அல்ல இல்லையா சொல்லுங்க அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை என்கிற பட்டணத்துக்கு பக்கத்தில் செம்பனார் கோயில் என்கிற ஒரு சின்ன பகுதி ஒரு கிராமம் அதில் நாங்கள் குடும்பமாய் கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய தாப்பனார் ஒரு நல்ல ஆவிக்குரிய நான் நேசிக்கும் என்னுடைய வாழ்வின் ஒரு நல்ல மாதிரியான தோத்திரம் என்னுடைய ஹீரோ மாடல் ஹீரோ என்னுடைய தகப்பன் சோதரம் வைராக்கியமான ஒரு தேவ மனிதர் சத்தியத்தை சத்தியமாய் கலப்படமில்லாமல் பிரசங்கிக்கிற ஒரு நல்ல தகப்பன் தோத்திரம் அவரை நான் நினைவு கூறுகிறேன் என்னுடைய தாயார் நன்கு ஜெபிக்கிற தோத்திரம் அவருடைய ஜபம் அவருடைய கண்ணீர் தான் இன்றைக்கு என்னை ஊழியக்காரனாக மாற்றியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயார் இன்றைக்கும் எனக்காக என் ஓட்டத்திற்காக நின்று ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு மணிக்கணக்காக செபிக்கிற ஒரு நல்ல தாயார் தோத்திரம் எனக்கு திருமணமாகி ஒரே ஒரு மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் தோத்திரம் ஆமா நான் நேசிக்கிற ஒரு மிகச்சிறந்த பாத்திரம் என்னுடைய மனைவி அல்ல சொல்லுங்க அதை சொல்கிறதுல நான் ஒரு நாளும் தோத்திரம் யோசிக்கிறது இல்லை உங்கள் மனைவிகளை நீங்கள் நேசிங்க ஆமீன் சொல்லுங்கள் அதில் தோத்திரம் எல்லா பிரச்சனையுமே சரியாக போயிடும் ஆமீன் சொல்லுங்க அப்படி நான் நேசிக்கிற மனைவி எனக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் தோத்திரம் எனக்கு ஒரு சகோதரர் அவரும் ஒரு திருச்சபையின் போதகர் ஆமீன் அவருக்கும் ஒரு மனைவி இரண்டு பிள்ளைகள் என்று நாங்கள் முழு குடும்பமாக கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் கிராமத்திலே வளர்ந்து கிராமத்திலே பிரசங்கம் பண்ணி கிராமத்து பிரசங்கத்திலே நான் பழகிட்டதுனால என்னுடைய அந்த அந்த வே ஆஃப் ப்ரீச்சிங் என்னுடைய அந்த ஸ்டைல் என்னுடைய அந்த என்னது சொல்கிறது அந்த பிரசங்க நடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முறைச்சி பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம்லாம்னு நினைக்காதீங்க நீங்கள் முறைச்சா நான் எக்ஸ்ட்ரா மூணு பாயிண்ட்டு பேசுவேன் தெரிஞ்சு கூப்பிட்டாக தெரியாமல் கூப்பிட்டா என்னை கூப்பிட்ட அல்ல இல்லை சொல்லுங்கள் அப்பா நான் வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் புழுசும் நான் பேசாமல் நிற்க மாட்டேன் ஆமீன் சொல்லுங்கள் அதனால தோத்துரும் முறைச்சி பார்த்துலாம் எல்லாம் பயமுறுத்த கூடாது எக்ஸ்ட்ரா மூணு பாயிண்ட் வந்துடும் ஆமீன் சொல்லுங்க அவன் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் கிட்டத்தட்ட நான் எங்க ஊழியத்துக்கு வந்து தொண்ணூற்றி ஏழில் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன் ஆமா எனக்கு இந்த மாதிரி பட்டணத்து தேரியாலெல்லாம் ஊழியம் செய்யணும்னு ஆசை ஆனால் நான் ஒரு இருபத்தோரு நாள் வேதாம கல்லூரி முடிச்சுட்டு போய் முழங்கால் போட்டு பயங்கரமாக ஜோம் பண்ணுறேன் ஆமாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொன்னேன் எங்கள் அப்பா கூட வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன் அது எங்கள் அப்பா கூட இருக்க பிடிக்காம இல்லை அது ஒரு கிராமம் இப்போ எங்கள் அப்பாவுக்கு செவன்ட்டி ஃபோரு நான் சொல்கிறது நைன்டி செவனில் அவர் இன்னும் நல்ல பெலனாக இருந்தார் அப்போது நான் அவருக்கு தேவைப்படாது என்னை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு தான் நான் ஜோம் பண்ணேன் இருபத்தொரு நாள் அமைதியாகவே இருக்கார் நிறைய டைம் அப்படி தான் இருக்கிறார் நல்ல சொல்லுங்க ஆமாம் பதிலே வரலை நானும் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ஆமாம் நாள் ராத்திரி ஒரு பத்து மணிக்கு சொன்னேன் ஆண்டவரே இதுக்கு பிறகு என்னால் உபாசம் போட முடியாது தோத்திரம் இருபத்தொரு நாள் முடிய போது ஏதாவது ஒரு நல்ல சீட்டாக எடுத்து போடுங்க என் கூட பேசி ஆகணும் ஆண்டவரை என்னால் உபாசத்தை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு தோத்திரம் அப்படி மெல்லிய ஒரு சத்தம் உங்கள் அப்பா கூட இருந்துரு அப்படின்னாரு அடப்பாவுமே இருபத்தோரு நாளும் இதுக்கு தானே ஜோம் பண்ணேன் ஆமாம் உங்கள் அப்பா கூட இருந்துருட்டார் தோத்தர் வேறு வழி இல்லை அவற்றை மல்லுக்கட்டிலாம் ஜெயிக்க முடியாது அவர் தான் எப்பொழுதுமே ஜெயிக்கிறவர் ஆனால் அவர் பேச்சை கேட்டு எங்கள் அப்பா கூட தோத்துறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ காலம் தொண்ணூற்றி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் எங்கள் அப்பா கூட தான் இருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் சிக்கிட்டாங்க சுத்தமான சந்தோஷம் என்னை எங்கேயுமே விட மாட்டார் என் கூட பைபிள் காலேஜ் படித்த பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க இடத்துக்கு என்ன பிரசங்கம் பண்ணலாம் கூப்பிடுவாங்க ரெண்டு வாரம் இவர் கூட இருந்துட்டு ரெண்டு வாரம் வெளியில் ஓடிடுவேன் ஹேய் நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூட தானே ஆண்டு ஒன்று இருக்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டார் ஆனால் எல்லா இடத்துலையும் லெட்ரு போட்டு எழுதி சொல்லிட்டேன் நான் எங்கேயும் வரமாட்டேன் ஆண்டு ஒரு எங்கள் அப்பா கூட தான் இருக்க சொல்லியிருக்கிறார்னு சொல்லிட்டேன் அடுத்த பத்து வருடங்கள் என் தகப்பனோடு கூடவே அவருடைய கருத்துக்கு கீழே நான் அடங்கி இருந்தேன் தோத்திரம் ஆமாம் ஆனாலும் சும்மா இருக்க மாட்டேன் பகலெல்லாம் ஜோ பண்ணுவேன் பகலெல்லாம் பயில் படிப்பேன் சாயங்காலம் போல் ஏதாயிலும் தெருக்கு போயிடுவேன் உங்களுக்கு தெரியுமா தரங்கம்பாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் வேதாகமாக வெளிவந்த இடமே தரங்கம்பாடி தான் ஸ்ரீகன் பால்கின்கிற மிஷினரி மூலமாக வெளிவந்த அந்த தரங்கம்பாடி தாலுகாவை சேர்ந்தவன் நான் தோத்திரம் அந்த தாலுக்காவில் நான் கால் மிதிக்காத கிராமமே கிடையாது நான் பிரசங்கம் பண்ணாத தெருவே கிடையாது எனக்கு தெரு பிரசங்கம்னா ரொம்ப பிடிக்கும் தோத்திரம் ஆனால் பகலெல்லாம் ஜோ பண்ணுவேன் பயன்படாத மாதிரியே ஃபீல் பண்ண பண்ணுவேன் ஆமாம் நான் பயில் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உசு பேத்துறதுல அவரை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஆமாம் பத்தாயிரம் அடி பள்ளத்தில் கிடந்தாலும் பக்கு பக்குன்னு தூக்கி பல பணமரத்து மேலே உட்கார வச்சுட்டு உயரத்தில் உட்கார வச்சுட்டு போயிடுவார் தோத்துறோம் ஏற்கனவே இருபது வாக்கு தத்தம் கொடுத்துருப்பார் ஒன்றும் நிறைவேறி இருக்காது ரொம்ப ஃபீலிங்கில் இருப்போம் தோத்துறான் திடீர்னு வந்து தூக்கி இந்த இருபதையும் முழுங்குற மாதிரி இருபத்தி ஒன்னா இன்னும் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவார் ஆனா ஒன்று இருபத்தி ஒன்னும் வாக்கு வாக்குச்சத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் ஆமா அப்படி நான் உற்சாகப்படுத்திட்டே இருப்பார் நான் எந்த பேச படித்தாலும் அது 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 சோத்துரம் பேரபிளாக இருந்தாலும் சரி அது மிராக்கலாக இருந்தாலும் சரி அது ஓல்டஸ்ட்மெண்ட் ஹிஸ்டரியாக இருந்தாலும் சரி எதை படித்தாலும் அது சங்கீதமாக இருந்தாலும் படிக்கும் போதெல்லாம் ரிவாய்வால் 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 எழுப்புதல் எழுப்புதல் அப்படின்னே சொல்லுவார் எழுப்புதலை குறித்து மட்டும்தான் என்னோட பேசிக்கிட்டே இருப்பார் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரப்போகிறது அது இந்திய தேசத்திலிருந்து தான் வரப்போகுது அது தமிழ்நாட்டிலிருந்து தான் வரப்போகுது உனக்கும் அதிலே ஒரு பங்கை நான் வச்சிருக்கிறேன் இது ஒன்மேன் ஷோ கிடையாது தோத்துரா ஆங்காங்க நான் தெரிந்து கொண்ட தேவ மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே நெட்டுக்குள்ள நான் இணைப்பேன் தோத்துறான் எல்லாரும் ஒரு வலைக்குள்ள நீங்க வருவீங்க தோத்துறோம் அந்த நாள் வரும்போது கற்பனை கெட்டாத ஒரு எழுப்புதல் இந்திய தேசத்தில் வெடிக்கும் 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 முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் இயேசுவை என்னை கத்தர் என்று அறிக்கையிடும் என்று என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஆமீன் சொல்லுங்க எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு இந்த புதிய ஊழியத்தை வெளியில் போய் சபைகளை திடப்படுத்துகிற ஊழியத்தை எனக்கு தேவன் தந்தார் ஆமாம் அப்போ நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக எங்கள் அப்பா கூடவே இருந்து கிராமத்திலே பேசி பேசி வளர்ந்ததுனால என்னுடைய ஸ்டைல் என்னுடைய பாணி எல்லாமே மாறிப்போச்சு அந்த பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்த மாதிரி இருந்த சமயத்தில் இருந்த மாதிரி இல்லை இப்போ எல்லாம் மாறிப்போச்சு ஆமாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரியே பேசணும் எனக்கு எதை செஞ்சாலும் அதை நல்லா செய்யணுங்கிற ஒரு ஃபீலிங் தோத்துற பாட்டு பாடுனா நல்லா பாடணும் ஆராதித்தால் நல்லா ஆராதிக்கணும் கொடுத்தா நல்லா கொடுக்கணும் தோத்துற ஜபம் பண்ணால் நல்லா ஜபம் பண்ணணும் பிரசங்கம் பண்ணால் நல்லா பிரசங்கம் பண்ணணும் என்ன நம்ம ஆராதிக்கிறவர் நல்லவர் அல்ல ஆனால் தோத்துறோம் இப்படி என்ன வெளியில் கொண்டு போக ஆரம்பித்த உடனே அந்த அவங்கள்ட்ட பேசி பேசி பழகன பாணியே வந்ததா அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே எல்லாம் புதுசு புதுசாக கூட்டு போகிறீங்களே எல்லாம் கூப்பிட்டு போகிறீங்களே அவங்க என்ன ஒரு சைஸாக பார்ப்பாகல ஒரு மாதிரி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன் எப்படி ஆயிலும் ஸ்டைலில் மாற்றுங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு டேய் நீ இப்படி மாறணும்னு தான்டா பத்து வருஷம் அந்த கிழவிகளோடையே வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார் அல்லை சொல்லுங்கள் நான் ஒன்றை மாற்றி செட்டப் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டினா இவன் பழையபடியும் பத்து வருஷம் கேக்குறானே ஹலோ நீ இப்படியே இருறான்டாரு கையை வயர்த்தி ஒரு ஆமேனா நீ நீயாவே இருரா தோத்துறான் அப்படின்னு அவரே சொல்லிட்டதுனால நான் நானாகவே இருக்கிறேன் இன்றைக்கும் நான் நானாகவே இருப்பேன் நல்ல சொல்லுங்க அப்பா ஆமேனா என் பிரசுகம் உங்களுக்கு புரியும் புரியாத மாதிரி எனக்கு பேச தெரியாது தோத்துறான் நிச்சயமாய் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு சத்திய வசனம் நம்மை உருமாற்றும் உருவாக்கும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க என்னோடு கூட வேதாகமத்தை வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் சில வசனங்களை நானே வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் ஏழாவது வசனத்திலிருந்து படிக்கிறேன் பிளதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் சிறப்புகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூற்றுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர் பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதில் என்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற தேவன் தேவனால் பரலோகத்தில் இருந்து வருகிற புதிய ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவே சொல்லுங்க ஆபாம் கத்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் ஏழு சபைகளுக்கு தூதன் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தைகளை இந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம் திருச்சபைக்கு தூதன் மூலமாக வந்த அந்த அந்த சத்தம் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இங்கே ஆண்டவர் சொல்றாரு சோதனை காலத்துக்கு தப்பும்படிக்கு அப்படின்னு சொல்றாரு தோத்திரம் நானும் உன்னை என்ன செய்வேன் காப்பே நானும் உன்னை காப்பேன் ஆமா இந்த பிள்ளதில் சபை அவர் அதிகமாக என்கரேஜ் பண்றார் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பிளன் இருந்தும் நீ என்னை என் நாமத்தை மறுதளியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆமேன் சொல்லுங்க ஒரு பக்கம் அந்த சபைக்கு தேவன் சொல்ல போகிற அதை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளால் அவர் சொன்னாலும் இன்னொரு பக்கம் சொல்றாரு சோதனை காலம் சோதனை காலம் வரும் அந்த சோதனை காலமாக இருந்தாலும் நான் உன்னை என்ன செய்வேன் அதில் தப்பு விப்பேன் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் உனக்குரியதை ஒருவனும் முன்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாதபடி நீ ஜாக்கிரதையோடு அதை காத்துக்கொள் நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன்னு சொல்லுங்க இது சோதனை காலம் தான் இது பிரச்சனைக்குரிய காலம் தான் இது உபத்ரவங்கள் நிறைஞ்ச காலம் தான் பூச்சக்கரத்து மேலங்கும் வருகிற பிரச்சனையின் நாட்கள் தான் ஆனாலும் கத்தர் சொல்லுகிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் அல்லையே சொல்லுங்க ஆமா ஒரே பரபரப்பாகவே இருக்கு தோத்திரம் ஆமா வந்துட்டாகலே 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 அல்லையே சொல்லுங்க அப்பா வந்துட்டு போட்டும் ஆமின்னு சொல்லுங்க அப்பா அதம்மா அம்மா அத வா அன்னை பாட்டு பாடும்போது வெசிலி அன்னை பாட்டு பாடும் சொன்னார் தோத்துறான் இந்தியாவை ஏசு ஆளுகிற காலம் இந்திய தேசத்தை தேசத்தின் குடிமக்களை ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்கிற நாட்கள் வருகிறது ஒவ்வொரு தனி மனிதனின் இதய சிங்காசனத்திலும் நம்முடைய இரட்சகர் மணவாளன் இயேசு அரசாளுகிற சிங்காசனமிட்டு அரசாளுகிற நாட்கள் வந்துவிட்டது அதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம் இத்தனை காலங்கள் நாம் ஜபித்த ஜபங்கள் வடித்த கண்ணீர் நம்முடைய பிரயாசத்திற்கான பலன்களை நாம் பார்க்கிற நாட்களிலே கத்தர் நம்மை வைத்திருக்கிறார் நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய ஜபங்களை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய பிரயாசங்களை அவர் அறிந்திருக்கிறார் நம் வடித்த கண்ணீர்களை அவர் அறிந்திருக்கிறார் அனைத்துக்குமான ஒட்டுமொத்த பலன்களை தேசத்திலே பட்டணத்திலே கிராமங்களிலே நம்முடைய கண்கள் பார்க்கிற நேரம் இது அந்த நேரம் வந்துவிட்டது என்று தேவன் சொல்லுகிறார் ஆமேன் ஆமேன் வராதா ஓ சொன்னாதான் வருமா அல்ல சொல்லுங்க கவனிங்க ஒரு பக்கம் உன் பதில் அவருக்குறேன்னு சொல்றாரு ஒருவனு என்ன செய்ய முடியாத அதை பூட்ட முடியாதுன்னு சொல்றாரு ஒருவனாலும் பூட்ட முடியாத வாசலை நான் திறக்கிறேன்னு சொல்றாரு ஆனாலும் அது சோதனை காலம் சொல்றாரு அல்ல சொல்லுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா எழுப்புதல் 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 உங்களுக்கு ஒன்று தெரியுமா பைபிளே ரிவைவல் ஹிஸ்ட்ரியை சொல்ற புத்தகம் தான் தோத்துறோம் அப்படி பைபிள் படித்தாலே பக்கு 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 நான் ஆயிரும் நான் அடிக்கடி சொல்லுவேன் எப்போல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாதிரி டயர்டாக சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கிறோமோ ரெகுலராக பைபிள் படிக்கணும் ஆனால் ஒரு மாதிரி இப்படி சோர்வாக இருக்கிற நேரத்தில் ஆமாம் ஓட்டியில் ஒரு புத்தகம் என்டில ஒரு புத்தகம் பிளையர் பாட்டில் நியாயாதிபதிகள் எடுத்து படிக்கணும் புதிய பாட்டில் அப்போச நடவடிக்கைகள் எடுத்து படிக்கணும் அப்படி படிச்சீங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படியே ஆமாம் ஹலோயா தோத்துறோம் அப்படி ஆகி போயிடும் ஆமின்னு சொல்லுங்க பிரச்சனையாவது பேயாவது பிசாசாவது மந்திரமாவது பில்லி அவகளாவது இவகளாவது அற தாடி ஆவது குற தாடி ஆவது நம்ம நம்ம டேடியை பார்த்தா போதும் எந்த அப்போ ஹலே லூயா தோத்துறோம் இருக்கீங்களா ஆமீன் சொல்லுங்க ஆமாம் பைபிளே ரிவைவல் ஹிஸ்ட்ரி தான் மோச காலத்தில் ஒரு எழுப்புதல் ஜாஸ்வான் நாட்களில் ஒரு எழுப்புதல் கிதியோன் காலத்தில் ஒரு எழுப்புதல் எப்தாவின் காலமாக இருக்கட்டும் சின்சோன் காலமாக இருக்கட்டும் அமை தெபோரா நாட்களாக இருக்கட்டும் ஒருத்தர் எஸ்டர் காலமாக இருக்கட்டும் எலியா நாட்களாக இருக்கட்டும் எலிசா நாட்களாக இருக்கட்டும் பவுலாக இருக்கட்டும் பேதுருவா இருக்கட்டும் யாராவனால் இருக்கட்டும் அவங்க எல்லார் காலமுமே எழுப்புதல் காலம் நான் என்ன சொல்றேன் வெளியில பார்வோன்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல உள்ள இருக்கிறவர்கள்லாம் மோசையா இருந்துட்டா போதும் வெளியில எத்தனை பார்வோன்கள் இருந்தாலும் நோ மேட்ரு அட் ஆல் அல்ல சொல்லுங்க அப்பா சோமா முப்பத்தி ஒரு ராஜாக்கள் ரவுண்டு கட்டி நிக்கான் தோத்துறான் கானானிய ராஜாக்கள் முப்பத்தி ஒரு ராஜாக்கள் இருந்துட்டு போட்டேன் போட்டும் இருக்க வேண்டியவன் அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அபிஷேகிக்கப்பட்டவன் சபைக்குள் இருக்கிறவன் ஜாசுவாவாக யோசுவாவாக இருந்துவிட்டால் போதும் தோத்திரம் எத்தனை ஆமான் எழும்பட்டும் எத்தனை ஆமான் சட்டம் போடட்டும் எத்தனை ஆமான் திட்டம் போடட்டும் அல்ல சொல்லுங்க இருக்கிற அம்புட்டு அக்கா மாறும் எஸ்தர் அக்காவா இருந்துட்டா இருக்கிற அம்புட்டு அம்மா மாறும் எஸ்தர் அம்மாவா இருந்துட்டா போட்டுலான் ஆமான அல்ல சொல்லுங்க அப்பா காலி பண்ணிடலான்றேன் நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் அவன் பிசாஸ் அல்ல சொல்லுங்க அப்பா அந்தந்த காலத்துக்கு காலத்தில் ஒரு ஒரு பேரில் அவன் வருவான் அவ்வளவுதான் நமக்கு எதிரி அவன் தான் மாமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன் நம்முடைய வெற்றி ஏற்கனவே எழுதப்பட்ட வெற்றி அது இந்திய தேசத்துக்கு வரப்போற எழுப்புதல் கூட இட்ஸ் ஆல்ரெடி அது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா நாற்பத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொல்லுகிறது முழங்கால் யாவும் நாவுகள் யாவும் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது அந்நாளில் கத்திரத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று சொல்லி அவனவன் 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 கத்திரத்தில் வந்து சேருவான் அப்போ அப்போ இந்திய தேசத்தின் எழுப்புதல் ஏற்கனவே எழுதப்பட்டுருச்சு இங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு கொம்பனாலயம்

இது தான் பட் இதுதான் சாதனை காலம் இதுதான் 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 எழுப்புதலின் காலம் இதுதான் இதுதான் ஒரு திறந்த வைத்திருக்கிற காலம் ஆயிரங்கள் லட்சங்களை நம் கொள்ளையிட போகிற காலம் ஆயிரங்கள் லட்சங்கள் மனம் திரும்புகிற காலம் ராஜாக்களின் உள்ளங்களும் போகிற காலம் ஓ உங்களுக்கு போய் சொன்ன பாருங்கிற மாதிரி ஆயிரப்படாது ஆமின்னு சொல்லுங்க கூடமாடு அப்படியே வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் ஆமேனா அல்ல எழுப்புதல் இருந்தா எதிர்ப்புகள் இருக்கும் எதிர்ப்புகள் இருந்தா தான் எழுப்புதலும் இருக்கும் பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கை சுவராசியமாக இருக்காது அப்படி ஒரு விறுவிறுப்பாக இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க நல்லா இருந்தால் நாம வாட்டுக்கு தூங்கிடுவோம் தோற்றுறோம் ஆமாம் ஆசிர்வச்சா சச்சுக்கு வர்றோம் தோற்றுறோம் செபத்தை கேட்டு நாலு காரியம் நல்ல காரியம் நடந்துருச்சுன்னா சச்சுக்கு வரோம் சில அக்காலாம் வரும் ஆமாம் இல்லை இல்லை என்னது புள்ள தோத்துகிறோம் ஆமாம் மந்திரவாதி கிட்ட போனேன் டாக்டர்கிட்ட போனேன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாக பக்கத்து வீட்டு கழுவி சொல்லிச்சு ஏசு கோயிலுக்கு போ அவர் தருவார்ன்னு என்ன ஒரு சுவிசேஷம் பாருங்கள் அம்மா சொல்லியிருக்கு அதை கேட்டு இந்த அக்கா வந்திருக்கும் ஆமாம் நல்ல இடத்துக்கு தான் அம்மா வந்திருக்க அப்படின்னு ஒரு ஜபத்தை பண்ணோம்னா அவரும் சும்மா இருக்க மாட்டாருங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யம் கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலாம்ல பொசுக்குன்னு கொடுத்துருவார் இல்லையா பொசுக்குன்னு பிள்ளைய கொடுத்துருவார் அதோட சரி அக்கா அனுசியாதே வராது அன்னைக்கு வந்திருக்கும் இல்லை இல்லைன்னு இப்போ வரமாட்டேக்கு புல்ல புல்லன்னு அப்போ புள்ள உள்ள வந்து ஏசுவை விட்டு நம்மளை என்னஞ்சிருச்சு பிரிச்சிருச்சு பாண்டவர் யோசிப்பார் நல்லா தானே இருந்தா நம்ம தானே கொடுத்து கெடுத்து விட்டோம் புல்லை இல்லாதப்பெல்லாம் உருப்படியாக வந்தியே இப்போ புள்ள தான் பிரச்சனை போட்டுறவா இல்லை லூயா இன்னும் யோசிக்கிறீங்க அவர் கொடுக்கவும் தெரியும் போடவும் தெரியும் ஆமீன் சொல்லுங்க ஆளுகளைப்பார் இந்த பாய் நல்லா இருப்பான் தோத்துறான் சச்சிக்கு பயங்கரமாக வருவான் வந்தோன்னு விளக்க மாற்ற எடுப்பான் தோத்துரம் கூட்டுறதுக்கு தான் தோத்துரம் அப்படி கூட்டி பாயை போடுவான் சுத்தம் பண்ணுவான் அதையும் இதையும் பயங்கரமாக செய்வான் நல்ல வய இடையில் ஒரு ஜெபம் அண்டா பாஸ்ட்டை எனக்கு ஒரு வேலைக்காக ஜோம் பண்ணுங்களேன் அப்படிமா நல்ல வயலாக இருக்கான்னு ஒரு வேலைக்காக தானே ஜெவமண்ணை சொல்கிறான் அப்படின்னு ரெண்டு நாள் ஒவ்வாசம் வேற போட்டு ஜெபிக்கிறது அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவார் அவ்வளவு தான் அடுத்த வாரம் அவன் வருவான் ஃபோன் தான் வரும் தோத்துறான் என்னடா எட்டு மணிக்கு சர்ச்சுக்கு வர்ற ஆள் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க கவலைப்படாதீங்க பாஸ்ட கவலைப்படாதீங்களாவா என்ன பிரசங்கத்துக்காடா பாயிண்ட்டை கேட்டவன்ட்ட நாசமாக போனவனே எங்கடா இருக்க நீ தோத்துறான் அது தைரியமாக இருங்க பாஸ்டர் தைரியமாகவா ஒன்று ஒன்றா சொல்லுவான் எனக்கு பதிலாக இன்னொருத்தரை எழுப்புவார் பாஸ்டர் டே நீ எங்கடா இருக்க அது இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டான் பாஸ்டர் ஓவர் டைம் ஆகி போச்சு ஓட்டியெல்லாம் கொடுத்துட்டாங்க ரொம்ப அடுத்த வாரம் முயற்சிக்கிறேன்மா அதையும் அடுத்த வாரம் முயற்சிக்கிறேன் திருவிருந்துக்கு வந்துடுறேன் பாஸ்டர் இது எந்த பைப்பில் இருக்குன்னு தெரியல மூணு வாரம் ஊற சுற்றிக்கிட்டு திருவிருந்துக்கு மட்டும் வந்து வாயை பழக்கிறது ஆ அப்படி அப்போத்தையும் ரசத்தை ஊற்றிட்டா இவளுக்கு பர்லவத்தில் சோப்புகளில் துண்டு போட்டு வச்சிருக்கான் அப்படியே எடுத்துக்கிட்டு குந்திக்கலான்னு கொண்டு போய் வைக்க அல்லையே சொல்லுங்க அப்பா அதாவது அவகளை சொல்கிறேன் தோத்துரா பர்லவத்தில் தான் அல்ல லூயா ஜோமினி அனுப்பிடுவோம் அதுக்கு தானே ஆமேனா சோஸ்துரா ஆமா பாருங்க போ வரமாட்டான் நல்லா இருந்த வயலுக்கு வேலை வாங்கி கொடுத்ததான பிரச்சனை ஆண்டவரே என்ன பண்ணிங்கப்பா நல்லா இருந்தானப்பா நான் தானப்பா ரெண்டு நாள் உபவாசம் போட்டு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து பிரித்து விட்டேன் ஆண்டவரே நான் பண்ண உபவாசத்தில் வாபஸ் வாங்குற ஆண்டவரே என் ஜெபத்துல வாபஸ் வாங்குறப்பா ஐயோ அவனை ஆண்டவரே உங்களை விட்டு பிரிச்ச அந்த வேலைய அவனை விட்டு பிரிங்க ஆண்டவரே வச்சா ஒரு பாம்பு டமால்னு வெடிக்கும் மறுநாளே ஓடியாருவான் பாஸ்டர் என் வேலைக்கு எவ்வளோ வெடி வச்சாரே வாடா வச்சது நான் தான் லூயா உங்கள் வீடுகளில் அடிக்கடி வெடிக்கும் இப்படிப்பட்ட ஆபத்தான வெடிகளுக்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கணம் கோற்றார் அவர்களே வப்பம்ல அல்ல சொல்லுங்க ஆளுகளை பார் ஆமே நீங்களும் நானும் சரியா இருந்தா போதும் எதிரிகளை குறித்து கலங்க அவசியம் சத்துருக்களை குறித்து நடுங்கனுங்கிற அவசியம் இது சோதனை காலம்தான் சோதனை காலம்தான் ஏசுநாதர் இந்த பூமியில பிறந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு தோத்துறேன் ஒரு பக்கம் பார்த்தா நானூறு வருஷம் மல்கியாவிலேருந்து மல் மத்தே வரைக்கும் இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க பரலோத்துக்கும் பூலோத்துக்கும் ஒரு தொடரவே இல்லாத ஒரு இருண்ட காலம் இருள் பூமி அப்படியே நிரப்பியிருந்த காலம் எங்கும் இருள் தொத்திரம் ஆமாம் இன்னொரு பக்கம் பார்த்தா பரிசெயர்கள் சதிசெயர்கள் வேதபாரர்கள் அப்போ ஆசாரியர்கள் பரிசெயர்கள் சதிசெயர்கள் ஏன் நான் இப்படி நீ அப்படி உனக்கு நான் ஒத்துற முடியாது எனக்கு நீ ஒத்துற முடியாது ஆமாம் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுருக்குறோம் அப்படின்னு இப்படி பிரச்சனை பண்ணி பிரிஞ்சு போய் குழப்பம் பண்ணிக்கிட்டு கிடந்த காலங்கள் காலம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆமா யூதருக்கு ராஜாவா விடக்கூடாது அவரை தோத்துறா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அதனால என் ராஜ்யத்துக்கு கீழ இருக்கிற ரெண்டு வயசுக்கு கீழ இருக்கிற எல்லா ஆம்பளை பிள்ளையும் நினைஞ்சிருங்க கொன்றுருங்க அழிச்சிருங்கன்னு சொல்லி சட்டம் போட்டு அழிச்ச ஒரு ஏரோதுவின் காலம் அது அல்ல சொல்லுங்க அப்பா அந்த நாட்கள்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா ஓ சோத்திர உலகத்தின் ரட்சகர் இருளை வெளிச்சமாக்குகிற மகத்துவமான தேவ இந்த பூமியில உதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கும் 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 எங்கும் இருள் பாவத்தின் இருள் விபச்சாரம் வேசித்தன விக்கிரக ஆராதனை அந்தகாரத்தின் கிரியைகள் தேசத்தன்றைக்கு மூடி இருக்கு சத்துரம் சின்ன பிள்ளைங்க கூட வாலிபர்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு பாவத்தில் விழுந்து கிடக்குறாங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்டர்நெட்டு அந்த கிராம் இந்த கிராம் அலையிலே சொல்லுங்க என்னென்னமோ சொல்கிறான் அத்தனையிலையும் போட்டு இன்னைக்கு ஜனங்களை அந்த இருள் மூடி இருக்கிற காலம் இன்னொரு பக்கம் தோத்துறா இன்னொரு பக்கம் நீயா நானா தோத்துற அதெல்லாம் பூர்வ நாட்களையும் எல்லாம் குறிக்கும் நாங்கள் என்ன செய்ய முடியாது வர முடியாது நாங்கள் புது ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்கிறோம் ஆமா தோத்திரம் ஐயோ டாக்ட்ரின்லாம் நாங்கள் நிக்க மாட்டோம் உபதேசத்துல நாங்கள் நிக்க மாட்டோம் பிதாக்களெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறவே மாட்டோம் பிதாக்களெல்லாம் நாங்கள் கனமே பண்ண மாட்டோம் தோத்துறோம் அதெல்லாம் முடியாது அப்படியாக்கு இப்படியாக்கு ஏ மனம் திரும்புகப்பா இறங்குவாங்கப்பா கிருமையும் சத்தியமும் ஒன்றையும் ஒன்று சந்திக்குமாப்பா தோத்திரம் சத்தியம் இல்லாமல் பாதாம் பதாம்மா ஆபா பா ஒன்னும் இல்லப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொன்னா அதெல்லாம் முடியாது ஊ ஆ அப்படி ஒரு கால அல்ல சொல்லுங்க இன்னொரு பக்கம் யூதருக்கு ராஜாவா இந்தியாவை ஆடப் போறாரா எல்லா மாநிலமும் ரசிக்கப்பட்டுருமா சென்னை பட்டணத்துல இப்படி ஒரு ஜபமா ஆத்தாடி தோத்துற விட மாட்டோ அய்யோ சவைகளை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருவோ அப்படின்னு நான் ஏறோதுவோ சொல்றேன் அல்ல சொல்லுங்க அப்படி ஏறோதுவினாவி கிரைய செய்கிற காலம் ஐ வாண்ட் டு சே ஒன் திங் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இப்படிப்பட்ட இந்த நாட்களில் தான் மனுக்குலத்தின் ரட்சிப்பு மகிமையான எழுப்புதல் ஓ தேசத்தில் ஒரு பிரகாசம் பிரயாசம் நம்முடைய ஜபங்களுக்கான பதில் நம்முடைய பிரயாசங்களுக்கான பலன் தேசத்தில் உதிக்கும் காலம் இது எத்தனை பேர் சொல்றீங்க ஆமே பாண்டவர் சபைக்கு சொல்ற ஆலோசனை என்ன அவர் கடைசியில் சொல்றாரு நான் சீக்கிரமா வர போறேன் இது எல்லாம் நடக்க போது உனக்கு ஒன்று சொல்றேன் கேளு உனக்குரியதை தோத்துறான் நான் உனக்கு தந்ததை உன் கிரீடத்தை என்னிடத்திலிருந்து பெற்று நான் உனக்கு தந்த ஈவுகளை சுதந்திரத்தை தொதறான் உன்னிடத்திலிருந்து ஒருவனும் ஆமாம் எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு அல்ல சொல்லுங்க அப்போ என்ன என்னியான விரும்புகிறார் உன் சுதந்திரத்தை காத்துக்கொள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவர் ஈவாக சுதந்திரமாக பல விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறார் ஆமே அவருடைய ரட்சிப்பு அவர் நமக்கு தந்த சுதந்திரம் அவருடைய குமாரன் நமக்கு தந்த சுதந்திரம் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த ஈவு தோத்துகிறோம் ஆமாம் நமக்கு த ஒரு அவர் அவருடைய திருச்சபை அவர் நமக்கு தந்த சுதந்திரம் நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் நம்மளை வழிநடத்தி செல்கிற ஒரு மேய்ப்பர் தேவன் தந்த ஈவு தேவன் தந்த ஆசீர்வாதம் அந்த சபையில் நமக்கு கொடுத்துருக்குற உத்தரவாதம் பொறுப்பு ஒருவேளை ஜெபிக்கிறதா ஒருவேளை பைபிள் படிக்கிறதா ஒருவேளை தோத்துகிறோம் அமெயின் ஊழிய செய்யறதா சுவிசேஷம் அறிவிக்கிறதா சின்ன பிள்ளைங்க ஊழியம்மா வாலிபர்கள் ஊழியமா சொத்துறான் சபையில் தொத்துற என்னென்னமோ பொறுப்புகள் நிறைய பொறுப்புகள் அதுல ஏதோ ஒன்றுள்ள தேவன் நம்மளை வச்சுருக்கிறார் இது தேவன் ஈவா கிருவையா நமக்கு கொடுத்த சுதந்தரம் அமீன் சொல்லுங்க அப்பா வரங்களை கொடுத்துருக்கிறார் கிருவையை கொடுத்துருக்கிறார் நன்மையை கொடுத்துருக்கிறார் பெலனை கொடுத்துருக்கிறார் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறார் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கறார் ஞானத்தை கொடுத்துருக்கறார் சொத்துறாம் இப்படி பல விஷயங்களை தேவன் நமக்கு சுதந்திரமா ஈவா தந்திருக்கிறார் கையோவயிற்சி அமீன் சொல்லுங்க ஒரு அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார் ஒரு அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார் God calls every man with a purpose தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு நோக்கத்தோடு தான் அழைத்திருக்கிறார் யாரையும் சபையில் சும்மா இருக்கிறதுக்கு கத்தரை அழைக்கல நம்மளை சும்மா கொண்டு வந்து சபையில உட்கார வைக்கல நம்ம படிச்சிருந்தாலும் சரி படிக்கலாட்டாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி உயரமாக இருந்தாலும் சரி நட்டையா இருந்தாலும் சரி குட்டையா இருந்தாலும் சரி உருண்டையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தோத்துறோம் ஆமே ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமான உள்ளவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் கத்தர் தெரிந்து கொண்டார் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் ஒன்று குருந்தீர் ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களில் நாம் அதை வாசிக்கிறோம் அப்ப ஆண்டவர் நம்ம யாரையுமே சும்மா என்ன செய்யல அழைக்கல தோத்திர நம்மளை நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறார் இன்றைக்கு கூட இந்த இரவு வந்திருக்கிறோம்னா இது கூட தேவனுடைய திட்டம் தோத்திரம் நம்ம ஒன்று இணையணும் கரம் கோர்க்கணும் பாரப்படணும் சோத்தரம் கண்ணீர் வடிக்கணும் செபிக்கணும் புலம்பணும் மன்றாடணும் சத்தியத்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்மளை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கணும் எழும்பணும் எழுப்புதலுக்கு காரணம் மூலமா நம்ம மாறணும் என்பதுதான் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் ஆமேன்னு சொல்லுங்க அப்பா அருமையான அண்ணன் கல்யாணகுமார் அவர்கள் சொத்துறோம் நம்மளை நடத்தும் போது சொன்னாங்க ஆமா ஆண்டவர் தேசத்தின் மாற்றத்தை பெருசா சொல்லல சபையின் மாற்றத்தை தான் ஆழமா அழுத்தமா சொல்றாரு நீங்களும் நானும் சரியாயிட்டாலே நீங்களும் நானும் மாறிட்டாலே கத்தர் தேசத்துல அற்புதமான மாற்றத்தை என்ன செஞ்சிருவாருங்க கொண்டு வந்துருவாருங்க கையை உயர்த்தி வராமேனா அல்லே லூயாவா தோத்துறேன் ஆனா பிசாசு மாட்டான் பாருங்க பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பாருங்க பிரச்சனை இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது தோத்திரம் ஆமா சிலர் சொல்லுவாங்க எங்க ஊழியத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை யோ அது ஊழியமே கிடையாது கல்யா சொல்லுங்க அப்போ ஊழியம் செஞ்சா பிரச்சனை கண்டிப்பா என்ன செய்யும் இருக்கும் மனுஷன்னு இருந்தா பிரச்சனை என்ன செய்யும் இருக்கும் மாமியா ஒரு பிரச்சனை தான் தோத்தரம் மாமியாட்ட கேட்டா மருமக ஒரு பிரச்சனை தான் தோத்திரம் சிலருக்கு புருஷனே பிரச்சனை தான் சிலருக்கு மனைவி பிரச்சனை சிலருக்கு பிள்ளைக பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு சிலருக்கு பாஸ்டர் பிரச்சனை பாஸ்டர் கேட்டால் விசுவாசி பிரச்சனை பிரச்சனை அல்ல சொல்லுங்க அப்பா என்ன பேச மாட்டிய பிரச்சனைக்கு மத்தியில் தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாருங்க அப்பதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஓட்டம் ஊழியம் ஒரு சுவராசியமா இருக்கும் கிதி ஒன்று இருந்தா மீதி ஆணைகள் இருப்பாங்க மீதி ஆணைகள் இருந்தா கிதி ஒன்று இருப்பாரு தோத்திரம் என்ன பேச மாட்டிய அம்மோன் புத்திரர் இருந்தா எப்தா இருப்பார் எங்கே ஒரு மூலையில் தோத்திரம் எப்தா இருந்தாருன்னா அம்மோன் புத்திரர் எழும்புவாக எப்தாவுக்கு வேலை வேணும்ல அல்லேலூயாவா ஆமேனா பெலிஸ்தர்கள் இருந்தா சிம்சோன் இருப்பாருங்க ஆமேனா சீரியர்கள் இருந்தா தாவீது இருப்பாருங்க ஆமான் இருந்தா ஒரு அக்கா இருப்பாங்க அல்லேலூயாவா நேபுகாத் நேச்சார் இருந்தா ஒரு சாத்ராக் மேஷா காவேத் நேகோ இருப்பாங்க அல்லேலூயாவா ஆமேனா அக்கா முறச்சிட்டே இருக்கா சரி இருக்கட்டும் அல்லேலூயா சொல்லுங்க ஆத்தாடி என்னை பலப்படுத்தும் ஆமே அப்ப பாருங்க இருக்கும் இருக்கும் பிரச்சனை எழுப்புதல் வரும் மலர்ந்தே தீரும் எழுப்புதல் அல்ல சொல்லுங்க எழுப்புதல் மலர்ந்தே தீரும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீங்க உங்க சுதந்திரத்தை காத்துக்கொண்டா நீங்க உங்க அழைப்பை காத்துக்கொண்டா நீங்க உங்க காத்துக்கொண்டால் உங்க அபிஷேகத்தை காத்துக்கொண்டால் உங்க ஸ்தானத்தை காத்துக்கொண்டால் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால் தேவன் உங்களை நம்பி தந்திருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் சரியாய் காத்துக்கொண்டால் காத்து கொண்டால் காத்து கொண்டால் திறந்தவாசல் தான் எழுப்புதல் தான் ஆமேனா ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் போன ஒரு ஆதான் அபிஷேகத்தின் மேன்மையை காத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் போன ஒரு சிம்சோன் அரச மேன்மையை போன ஒரு சவுல் அப்போஸ்தல மேன்மையை காத்துக்கொள்ளாமல் போன ஒரு யூதாஸ்காரியோ அவங்கெல்லாம் கத்தர் அவங்களை நம்பி தந்த சுதந்திரத்தை அந்த மேன்மையை காத்துக்கொள்ளாமல் போனார்கள் பிசாசு உங்கள் எதிராளி ஆகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான் அவன் அவன் வேலையை கிளியராக பார்க்க அல்லையே சொல்லுங்க அப்பா எப்போடா சான்ஸ் கிடைக்கும் இந்த அண்ணனை எதில் தள்ளலாம் இந்த அக்காவை எதில் மாட்டலாம் இந்த அண்ணன் அதில் தான் வீக்கு போத்துரும் அது ஒன்றே போதி வர போட்டுடலாம் அல்ல சொல்லுங்க அப்பா ஆமாம் அப்படி அந்த சான்ஸ் அந்த வாய்ப்பை தேடி அவன் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறான் இப்போ நிறைய பேர்லாம் அவனை சுத்த விடுறதெல்லாம் கிடையாது பாவன் நீ டயர்டாகிடுவேன் தோத்துற வாயை மட்டும் பலந்துக்க தோத்துற ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு நானே உள்ளே விழுந்துடுறேன் நம்மளுக்கு இப்போ விழுந்துக்கிட்டே கிடக்கு அல்லலையே சொல்லுங்கள் ஜெயம் சபையே அமையின் பின் சில ஆளுக பிரசங்கம் கேட்கும்போது போது உளுந்து உளுந்தா இந்திக்கிருக்கு அப்படி ஒரு தூக்கம் நல்லா வருவீங்க மனுஷன் உசுரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுவானா இவங்களுக்கு உறக்கமா தோத்தரம் வேண்டாம் சொல்லிவிட்டேன் ஊழியக்காரன் வகை இருந்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அல்லே சொல்லுங்க அப்போ பிரசங்கம் கேளுங்க ஆமே அல்ல லூயா மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து வேக வேகமாய் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன் அல்ல லூயா நம்பர் ஒன் முதல்ல சொன்ன உன் சுதந்திரத்தை காத்துக்கொள் அல்ல சொல்லுங்க அடுத்தவர்கள் விழுந்திருந்தாலும் சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும் நீ உன் சுதந்திரத்தை காத்துக்கொள் அல்ல சொல்லுங்க நம்பர் டூ நம்பர் டூ தோத்துறாங்க அநேக காலங்கள் சென்றிருந்தாலும் சொல்லுங்க நீ உன் சுதந்திரத்தை காத்துக்கொள் அல்ல சொல்லுங்க நம்பர் த்ரீ அதிகாரங்கள் எழும்பி நின்றாலும் சொல்லுங்க நீ உன் சுதந்திரத்தை காத்துக்கொள் அல்ல சொல்லுங்க அப்பா மூன்று நபர்களை உங்களுக்கு முன்னால் நிறுத்தி நான் இந்த மூன்று காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு செபிக்க விரும்புகிறேன் தோத்தராம் முதல் காரியத்திற்கு நான் கிதியோனுடைய வாழ்க்கையை ஆதாரமாய் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் நியாயாதிபதிகளின் புத்தகத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் நியாயாதிபதிகளின் புத்தகம் அதனுடைய ஆறாவது அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பதினோராவது வசனம் அதற்கு பின்பு கற்றுடைய தூதனானவர் வந்து தோத்துராம் அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய கோப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் தோத்திரம் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பு விற்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் தோத்திரம் அதில் ஆறாம் அதிகார முதல் வசனம் வாங்களே முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் தோத்ரா பின்னு மிஸ்ரவேல் புத்திர கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கத்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியின் கையில் ஒப்பு கொடுத்தார் அடுத்த வசனம் மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானிய நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள் இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரியரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து தோத்ரா அவர்களுக்கு எதிரே பாளையம் ரங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதிகை ஆகிலும் வைக்காதே போவார்கள் இந்த பகுதியை நாம படிச்சிருக்கோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி ஒரு நம்பிக்கை தான் ஆமின் சொல்லுங்க எல்லா விசுவாசிகள் பயில் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்களும் பிரசங்கம் பண்ணுறோம் தோத்திரம் ஆனால் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் இப்போ அதிகமாக யாருமே பயில் படிக்கிறது இல்லை சொல்லுங்க பைபிள் படிக்காமல் எழுப்பதிலே கிடையாது கையை வரிச்சாமேனா வேதத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அளவுக்கு தான் நமக்குள்ளே எழுப்புதல் வரும் நமக்குள்ளே எழுப்புதல் வந்தால் தான் குடும்பத்துக்குள்ளே வரும் குடும்பத்துக்குள்ளே வந்தால் தான் சபைக்குள்ளே வரும் சபைக்குள்ளே வந்தால் தான் தேசத்துக்குள்ளே வரும் ஆமே சரி இங்கே பாருங்கள் இந்த நியாயதிபதிகள் காலத்தில் இந்த ஆறாம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் மீதி ஆணியர்கள் இஸ்ரோ விரோதமாக எழும்பி வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஏழு வருஷ காலம் அவர்களை ஆண்டவர் மீதி ஆணையர் கரத்தில் ஒப்பு கொடுத்தாராமா இவங்க ஏற்கனவே நானூற்றி முப்பது வருஷம் எகித்தல் அடிமைகளாக இருந்தவங்க ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தொத்துறோம் இவர்கள் அற்புதமாக விடுதலையாக்கி வாக்குத்தத்த பூமியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு கத்தர் சுதந்திரமாக அந்த தேசத்தை கொடுத்துருக்கிறார் இதற்காக பல யுத்தம் செய்யப்பட்டது பலருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது யோசுவாவின் நாட்கள்ல முப்பத்தி ஒரு ராஜாக்களோட யுத்தம் ஏழு ஜாதிகளோட யுத்தம் தோத்துறான் யுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது ரத்தம் தேசத்தை அவர்கள் ஆனா அதுக்கப்புறம் இங்க மீதி ஆணையர் என்ன அர்த்தம் தோத்துறான் இவர்களுடைய பொல்லாப்பு கத்தருக்கு உரோதுமா அவர்கள் நடந்த நடக்கை தேவன் தந்த சுதந்திரத்தை விட தேவன் தந்த காண விட தேவன் தந்த வாக்கு பரிசுத்தத்தை ஆசீர்வாதத்தை விட அவர்கள் உலகத்தின் காரியங்களை பாகாலுக்கு அடுத்தவைகளை சொத்ரா பிரஜாதி மார்க்கத்தார் தழுவுகிற காரியங்களை அவர்கள் சொத்ரம் அவன் நேசிச்சு தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிற பல விஷயங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள் தேவனை புறக்கணிக்கிறாங்க நியாயப்பிரமாணத்தை புறக்கணிக்கிறாங்க வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க அதனால ஆண்டு என்ன பண்றாரு சொத்ரா ஆமா இவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணித்தான் சரியாகும் அப்படின்னு மீதியானியர் கரத்துல கொடுத்துட்டாரு நீ நல்ல கொட 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 என்ன செய்ய ஒரு ஏழு வருஷம் கொடை அல்ல சொல்லுங்க அப்படின்னு இப்போ பயங்கரமான பிரச்சனை குடைச்சல் ஆரம்பமாயிருச்சு தோத்துறோம் கவனிங்க நடக்கு இவர்கள் என்ன செய்வார்களாம் அவர்கள் வந்து எனக்கு அப்படியே பழகி போச்சு தோத்துரம் அவர்கள் வந்து இவருடைய விளைச்சலை கெடுத்து இவர்கள் வச்சிருக்கிற அந்த தானியங்கள் கோதுமை இதெல்லாம் என்னஞ்சிருவாங்களா வாரி சுருட்டிக்கிட்டு போயிடுவாங்க அதை நாசமாக்கிட்டு போயிடுவாங்க தோத்துறோம் ஆமாம் இதனால் இவங்க எல்லாரும் ஆத்தாடி அவங்க வந்து வேற ஏதாவது பண்ணிட்டு போனால் போட்டும் நம்ம குறுக்க நின்னம்னா நம்மளை காலி வேணாலும் பண்ணிடுவாங்க தோத்துறோம் நம்ம உசுறு நம்ம முக்கியம் ஆமா தானியம் போனால் போட்டும் விளைச்சல் போனா போட்டும் தேசம் போனா போட்டும் தேவன் தந்த சுதந்திரமே போனாலும் போகட்டும் நாம் நம்மளை காத்துக்குருவோம் அப்படின்னு சுயநலத்தோட தங்கள் ஜீவனை காத்துக்கிறதுக்காக மலைகளில் கபிகளில் குகைகளில் போய் ஒளிஞ்சு மறைஞ்சு ஓரமாக உட்காந்துக்கிருவாங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க அல்லவா ஆமேனா அவங்க வருவாங்க இவர்களுடைய சுதந்திரத்தை எல்லாம் வாரி சுருட்டிட்டு செய்வாங்க போயிர்வாக நல்லா கவனிக்கணும் தோத்திரம் அப்போ அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தின் மேலே தேவன் தந்த அந்த பூமி அந்த ஆசீர்வாதம் அந்த வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்த தேசம் அது தேவன் ஈவா கொடுத்தாரு அதற்காக யுத்தம் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அவங்க பாரப்படாமல் தங்களுடைய சுயநலம் தங்களுடைய சுய விருப்பம் தங்களை காத்துக்கிறணும் சுயத்தை காத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்க கவனக்குறைவாயிருந்த சமயத்தில் தான் இங்கே பதினோராவசனை சொல்லுது கிதியோன் மட்டும் தத்தருக்குறோம் யார் மட்டும் கிதியோன் மட்டும் எங்க முற்பிதாக்கள் யுத்தம் பண்ணி சிந்தி சம்பாதிச்ச சுதந்திரம் இது வாக்கு தத்தம் பண்ணி அந்த நிறைவேற்றி எங்கள் கரங்கள்ல ஈவாக கொடுத்த சுதந்திரம் இது இவங்க வருவாங்களாமா பயமுறுத்துவாங்களா பறிச்சுட்டு போயிடுவாங்களாமா அதம் அவம் ஆமா அல்ல சொல்லுங்க அப்பா சோம்மா ஆமே தோத்திரம் இப்படி பாக்கான் ஒரு வயல காணும் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டான் தோத்திரம் எல்லாம் மலைகளுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிறான் தோத்திரம் ஆமா இவன் பார்க்குறான் இவங்களை பார்த்தோம் நாமளும் ஒரு மலைக்கு தான் போய் ஒழியனும் தொடர் அடுங்கிக பயன்தான் கொள்ளிக சுயநலவாதிகளை இப்படி போய் மறைஞ்சிட்டாங்களே சுதந்திரத்து மேலே ஒரு அக்கறை அவன் பாரமே இல்லையே அதை காத்து கொள்ளணுங்கிற சிந்தனை இல்லையே ஆமா மிஞ்சி மிஞ்சி போனா என்ன போகும் உசுறுதான போனால் போகட்டும் ஆல லூயா ஆமீன் சொல்லுங்க அப்பா போட்டேன் 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 தவறு இந்த வரு ஏ ஏ தேவன் தந்த சுதந்தரத்தை விட என் ஜீவன் என் உயிர் துத்தரம் என் சுயம் எனக்கு பெருசே பெருசே அவர் தந்த அழைப்பு அவர் தந்த ரட்சிப்பு அவர் தந்த அபிஷேகம் என்னை நம்பி கொடுத்த உத்தரவாதம் என்னை நம்பி கொடுத்த பொறுப்பு அல்லல்லே சொல்லுங்க அப்பா இந்த ரட்சிப்பு இதற்காக கல்வாரியிலே ஒரு யுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக கல்வாரியிலே ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது விலையேறப்பட்ட ரத்தத்தின் விலை கிரயத்தினால் எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை ரட்சிப்புங்கிற சுதந்திரம் தேவ புள்ளங்கிற சுதந்திரம் அபிஷேகங்கிற சுதந்திரம் தோத்ரா அழைப்புங்கிற சுதந்திரத்தை கேவலம் சுயநலத்துக்கும் தோத்துறோம் உலகத்துக்கும் உலக மனிதர்களின் அச்சுறுத்தலுக்கும் அதுக்கும் இதுக்கும் சூழ்நிலைக்கும் இடம் கொடுத்து குறிப்பா குறிப்பா என் சீனியர்களெல்லாம் பார்த்து அதாவது கிதியோனுடைய சீனியர்கள்லாம் அங்கே மலையில் போய் என்னஞ்சிருக்காங்க ஒளிஞ்சிருக்காங்க மறைஞ்சிருக்காங்க அது சபதானே இந்த சபையில் இருக்கிற இந்த ஒளிஞ்சு மறைஞ்சு சுதந்திரத்தெல்லாம் வேண்டாம்னு தோத்திர சுயநலமாக இருக்காங்களே இவகளை பார்த்து தோத்திரம் என் சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் சுதந்திரத்தை நான் இழந்து விட மாட்டேன் என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை அதை நான் காத்து கொள்ளுவேன் என்று தைரியமாய் நின்று என்று போர் அவனை தேடி பரலோகம் இறங்கி வருகிறது அவனை தேடி கத்துடைய தூதனானவர் இறங்கி வருகிறார் அவனை தேடி உரு ஒப்பற்ற பருப்பு இறங்கி வருகிறது அவனை தேடி ஒரு ஒப்பற்ற அபிஷேகம் ஆவியானவர் இறங்கி வருகிறார் அலலூயா ஆமே தோத்துடா ஹ சபையில இருக்கிற எல்லாருமே நல்லவகன் தோத்துடா ஆமே அலலூயா நினச்சிடக்கூடாதா இல்லை நினைக்கிறது தப்பா நல்லவர்களாக தான் இருக்கணும் ஆனால் அப்படி 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 இல்லை இல்லை சொல்லுங்க அப்பா ஆமேண்ணா அங்கே அவங்க இருந்த மாதிரி தானே இங்கே இவங்க இருக்காக தோத்திரம் சபையையும் ஆராதனையும் ஆண்டவரையும் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் சுயத்துக்கென்று பயன்படுத்தி கொள்ளுகிற கூட்டம் தந்த அபிஷேகத்தை தன் சுயத்துக்காக சுய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்ட ஒரு சுயலாபக்காரன் லாபக்காரன் சவுல போலதான இன்றைக்கு எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தேவ திட்டம்னு ஒன்று வந்த உடனே ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான்ல தோத்துறா அதை நிறைவேற்றுறதுக்கு அவனுக்கு எண்ணம் இல்லை தேவ விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை இல்லை அதுலேயும் தனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தானே அவன் பார்த்தான் அல்ல இல்லையாவா ஆமேனா இந்த பாருங்க அவகளையும் இவகளையும் பார்த்தோம் தோத்துறோம் நம்ம அம்பிட்டு தான் அல்ல லொயாவா ஆமாம் முப்பத்தி நாலு அஞ்சு சங்கீதம் என்ன சொல்லுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார் அவர்கள் முகங்கள் என்ன செய்யலை அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க அவங்க மட்டும் சர்ச்சுக்கு லேட்டாக வராங்க அவங்க மட்டும் பாட்டு ஒழுங்காக பாட மாட்றாங்க அந்த கையே தட்ட மாட்டிருக்கு இந்த அண்ணன் காணிக்கையே போட மாட்டேறாங்க அவங்க மட்டும் தசவும் தர மாட்டுறாங்க அவங்க மட்டும் பாஸ்டர் குரோமா அப்பப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அண்ணன் ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு சபைக்குள்ளே தோத்துறா அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க ஏன் நானும் அப்படி இருக்கக்கூடாது ஏ அவங்க அப்படியே பண்ணிவிட்டு அங்கே போயிடுவாங்க எப்படி வசதி அல்லையே சொல்லுங்கள் அப்பா ஆளுகளை பாரு சர்ச்சுக்கு வந்தால் சபையின் நாயகரை தான் என்ன செய்யணும் பார்க்கணும் அடுத்தவர்களையும் இவர்களையும் அவர்களையுமே என்ன செய்யக்கூடாது அவர்கள் இவர்களையும் பார்க்கறதுக்கு இங்கே வரவும் வேணாம் சரியா இன்னும் வர வரமாட்டேக்கு பாதிக்கிற மாதிரி பாயிண்ட் வந்தால் எப்படி வரும் இங்கே வந்து பச்சை கலை சிங்கிச்சான் இங்கே வந்து மஞ்சள் கலை சிங்கிச்சான் இங்கே வந்து ஜீன்ஸ் பேண்டு இங்கே வந்து எதிர் வீட்டு சன்னல் ஏசு ரத்தம் செய்யும் கொதவளை நெரிச்சு கொல்ல சபைக்குள்ள என்ன சோழி நடந்துக்கிட்டு இருக்கு தோத்துறோம் அல்லையாவா நான் மனசில் படுறதை பழிச்சுன்னு சொல்லிடுவேன் அடுத்த முறை என்னை கூப்பிடவே வேணாங்கிற மாதிரி கூட பேசுவேன் அல்ல சொல்லுங்க அப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் சுருங்க பிரசங்கிகள் பாக்கியவான்கள் அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள் அப்படிம்பார் அது எந்த இருக்கு எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் டேய் ஸ்டான்லி ஒரே சான்ஸரா விட்ராத அல்ல சொல்லுங்க அப்பா இந்த சான்ஸ் நீ எப்போ கிடைக்குன்னு நினைச்சாதே தெரியாது முடிஞ்ச அளவுக்கு அல்ல சொல்லுங்க அப்பா போட்டு போயிரு அல்ல சொல்லுங்க ஆளுகளை பாரு அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்க பாட மாட்டாங்க இவங்களை பாட அவங்க பார்த்தா இருப்பாங்க அவள் எங்கேயாவது ஒழிஞ்சுதான் இருப்பாங்க அவங்க சுயநலமாக தான் வாழ்வாங்க அவங்க சொகுசாக தான் இருக்கணும் பார்ப்பாங்க அவங்க சுதந்திரத்தை பற்றி பாரப்பட மாட்டாங்க அவங்களுக்கு ஆத்துமா பாரா இருக்காது அவங்களுக்கு கை கைத்தட்டுங்க என்ன இருக்காது துதிக்கணுங்க என்ன இருக்காது அவங்களுக்கு தேவை தேவணுங்க என்ன இருக்காது வைபில் படிக்கணுங்க என்ன இருக்காது ஜெபிக்கணுங்க என்ன இருக்காது உபவாசகத்துக்கு வர மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராணி கூட வர மாட்டாங்க அப்புறம் அவங்க யார் பல்லவத்துக்கும் வர மாட்டாங்க சும்மா அடுத்த ஆளுக அடுத்த ஆளுங்க அடுத்த ஆளுக்கன்னு பார்த்தா அல்லையிலேயே சொல்லுங்கள் ஆ வே ஒன்று சாமி வெள்ள பதினேழாம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரம் கோழி வந்து பயங்கரமாக கொக்கரிக்கிறான் அப்படி ஆக்கும் பிடி ஆக்கோ பிடியாக்கும் அப்படி ஆக்குன்றா தோத்துறான் வர்றவர்கள்லாம் அப்படிதான் சொல்கிறாங்க அல்லையே சொல்லுங்கள் அப்பா கோழி ஆத்து மாதிரி இருந்தாகனாலே அப்படிதான் பேசுவாங்க போல் ஆமைன்னு சொல்லுங்க அப்படி ஆக்க பிடி ஆக்கு உடனே ஆக்க அப்படி சொல்லுது சவுலும் இசைவேலர் அனைவரும் அந்த வெலிசனுடைய வார்த்தை நிமித்தம் கலங்கி மிகவும் என்ன செய்தார்களா பயப்பட்டார்கள் யார் சீனியர்கள் தான் ஏற்கனவே முன்னாடி நமக்கு முன்னாடி வந்த ஆளுங்க தூத்துறான் எல்லாம் பயந்து கலங்கி நடுங்கி ஆத்தாடி சவுல ஆளே காணுங்க தூத்துறான் ஏரியாவிலே இல்லை ஏன்னா சிக்கன அவனை தள்ளி விட்டுருவாங்கன்னு தான் அவன் ஒரு ஆளைத்தானே கூப்பிடுறான் சிங்களா ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு கேட்குறான் இப்போ நமக்கும் கூட்டத்தோட கூட்டமாக சாத்தானை கட்டுறதுல நம்ம ப பயப்படுறதே இல்லை ஏத்தான கட்டுறோம் வல்லமை ஆமை ஆனால் சிங்கள அவனை சந்திக்கும் போது ஆத்தாடி சிக்கலாய் போச்சேடா உபாஜபத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் அவர் வாட்டுக்க முட்டியை போட்டு அதை இதையும் விட்டாரு இதனால தான் சில ஆள் விவரமாகவே இருக்கிறது அவங்க அமைதியாக இருப்பாங்க பிசாசை கட்டுற நேரத்தில் பாருங்கள் எதுவுமே எதுக்கு வம்புன்னு தான் தோற்றுறன் ஆமாம் விவகாரம் என்னத்துக்கு தோத்துறோம் ஏன்னா நிறைய பேர் ஆராதனைக்கும் சச்சு அதாவது ஜபத்துக்கும் வரும்போது கூட அவங்க கூட தான் வருவாங்க சச்சுக்குள்ள இருக்கிற ஆளுகளை எல்லாம் பாசுமாருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் நம்ம ஆளு அப்படிம்பாங்க அவன் வாசல்ல இருந்து யார் எல்லாம் யாரு தோத்துரா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நாள் நாங்க ரெண்டு பேரும் தான் சரி ஒரு சின்ன சின்ன ஆசை தோத்துறான் சச்சுக்கு போகணும்னு சொல்லிச்சு ஆமா அதனாலதான் அனுப்பி விட்டேன் கிட்டத்தட்ட வாசல் வரைக்கும் நானும் கூட தான் வந்தேன் தோத்துரா ஆமாம் அப்போ இப்போ ஏன்னா நம்மளால் எனக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யாது இருக்காது வேணா நீ நல்லா பாரு தூங்கிட்டு இருக்கேன்ப்பா ஹல்லெலுயா பாட்டு பாடாது தட்டாது காணிக்க போடாது தசமா தராது எதுலையுமே இன்வால்மெண்ட்டாக இருக்காது ஹல்ல பாருங்க சவுளு பயந்து போயிருக்கான் இஸ்ரோவேலர் அனைவரும் கலங்கி மிகவும் என்ன செய்தார்களா பயப்பட்டார்கள் அந்த பதினேழு இருபது சொல்லுகிறது தோத்துறா அது ஒரு வசனா அவர்கள் எல்லாரும் யுத்தத்திற்கே அணிவகுத்தேன் என்றார்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன் யுத்தத்துக்கு என்ன செஞ்சாங்களா அணிவகுத்து நிற்கிறாங்களா அப்படியே அந்த ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தோத்துறோம் ஆமே போ தோத்துறம் ரைட் ஹேண்ட் தோத்துறான் லெஃப்ட் ஹேண்ட் தோத்துறான் மச்சான் அமைதியாரு ஏன் வந்துட்டான் வந்துட்டான் யாரு அவன் தான் அவன் தான் நேற்று சொன்னது தான் இன்னைக்கு சொல்கிறான் சிங்கிளாகவே கூப்பிட்றான் வேணாம் ஐயோ சரி நீ வேணா போறியா எதுக்கு எக்ஸ்ட்ரா மூணு முட்டை தண்ணியில் தோற்றுறான் ஏடா என்ன குளோஸ் பண்ணுறதுலே நீ இருக்கிறியா அவன் போட்டு விடா ஒன்று வச்சுக்கிறேன் அப்புறம் என்னதான் பண்ணலான்ற நேற்று பண்ணதை இன்னைக்கும் செய்வோம் நேற்று தான் ஒன்றுமே பண்ணல ஏடா தான் நானும் சொல்கிறேன் ஹலோ லூயா ஹலோ சில ஆளுக சர்ச்சைகளில் இப்படி தான் இருக்காங்க கேட்டா பத்து வருடங்களாக பதினைந்து வருடங்களாக இடங்களாக நான் சபைக்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்ன செய்கிறீங்க ஒரு ஏழு குடும்பத்தை காலி பண்ணியிருக்கேன் இன்னொரு மூணு குடும்பம் இருக்கு அதையும் காலி பண்ணிட்டு தான் நான் விட்டு நிற்கலாம்னு இருக்கேன் முடிஞ்சால் பாஸ்டரையும் போட்டு தரலாங்கிறது என் பிளான்ல இருக்கு ஏ சிரத்தஞ்சயோ ஹலே லூயா இப்படி பத்து பேர் இருக்கத்தான் செய்வாக ஹல்லே சொல்லுங்க ஆப்பா ஆமேனா தாவிது வர்றான் ஜூனியரு சின்ன பிள்ளை தோத்துறான் அவன் சொல்றான் முப்பத்தி ரெண்டுல இந்த பெலிசனுடைய வார்த்தை நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை நான் போய் இவனோட என்ன செய்கிறேன் யுத்தம் பண்ணுகிறேன் ஒன்னே முப்பத்தி மூணுல அவர் சீனியர் தோத்துறான் ஏப்பா ஏய் சும்மாராப்பா நீ வேற அவன் சிறுவயது வயது முதல் யுத்த வீரன் அவனை பாரு அப்படியே பயங்கரமான எக்ஸசைஸ் பாடி அப்படியே டெவலப் பண்ணி வச்சுருக்கான் ஆமாம் நானே அவன் கூட சண்டை விட முடியாமல் இப்போ தான் பக்கெட்டை வச்சுட்டு வந்திருக்கேன் தோத்துறான் நீ மாட்டுக போறன்றே ச்சே ஸ்டாப் என்ன பேச பேசறீங்க நீ கோலியாத்த பத்தி பேசுறது காயவும் அபிஷேகம் பண்ணி வச்சாரு உமக்கு கோலியாத்த பத்தி தெரியும் எனக்கு கோலியாத்த க்ளோஸ் பண்றவற பத்தி தெரியும் உம்மே அபிஷேகம் பண்ணாரு உமக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாரு அதை காத்து கொள்ள உம்மால முடியல ஆனா எனக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு நான் நிக்க விரும்புறேன் அதை காத்து கொள்ள விரும்புறேன் அந்த அபிஷேகத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இழக்க விரும்பல சவுலாகிய உண்மை பார்த்தோ என் சகோதரர்களை பார்த்தோ பலவீனமானவர்களை பார்த்தோ அவிசுவாசமானவர்களை பார்த்தோ சோர்ந்து போனவர்களை பார்த்தோ என்னை சோர பண்ணுகிறவர்களை பார்த்தோ என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றவங்களை பார்த்தோ என்ன பலவீனப்படுத்துறவங்களை பார்த்தோ நான் நான் என் சுதந்திரத்தை இழந்து போக விரும்பல கத்தர் என்னை நம்பி கொடுத்த சுதந்திரத்தை நான் காத்து எனக்காக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது தேசத்த தேவன் பக்கம் திருப்புவே தேசத்தில் செயல்படுகிற கோலியாற்றின் ஆவிகளை வீழ்த்தவே அல்ல லூயாவா அதை தொடர்ந்த வசனங்கள்ல அவன் சொல்றான் தொத்துறான் ஒரு முறை சிங்கம் வந்துச்சுல ஒரு முறை கரடி வந்துச்சுல சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்பு வைத்தவர் இந்த வெறுத்த சேதனம் இல்லாத பெலிசியன் கைக்கு என்னை ஆமே நல்லா கவனிக்கணும் இங்கே சவுலு தன்னுடைய பலத்தையும் கோழியாத்து பலத்தையும் பார்க்கறான் இங்கே பார்க்கல பார்க்கலையும் சகோதரர்களையும் யாரையும் பார்க்கல தன்னை அபிஷேகம் சர்வ வல்லவரை மட்டும் பார்த்தா பார்த்தா நான் ஒன்று சொல்கிறேன் சபை பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்த்தா போதும் எழுப்புதல் நிச்சயம் எதிரிகள் விழுவது நிச்சயம் அந்தகார வல்லமைகள் வீழ்வது நிச்சயம் உங்களை என்னையும் கத்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவது அல்ல லூயாவா எல்லோரும் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது நம்ம பாட்டு பாடினா ரெண்டு பேருக்கு பிடிக்காது நம்ம ஆவியில் இருந்தால் ரெண்டு பேருக்கு பிடிக்காது நம்ம அன்னிவாசனை வரணா ரெண்டு பேருக்கு பிடிக்காது அதுக்குன்னே நாலு பேர் இருப்பாங்க அமேன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிருவாங்க சீனியர் தோத்திரம் நேத்தான் வந்தால் அப்படியே குதிக்க ம் தோத்திரம் ரெம்பேன் அப்படிங்க அல்ல சொல்லுங்க நம்ம பேசாத அண்ணிய வாசையா தோத்திரம் வேணுமோ பேசுகிறாங்களாம் அப்படிங்கும் ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குங்களா கூட இருக்கலாம் ஏதோ முடிஞ்சது ஒரு புகையை களைப்பிட்டு போவோம் எழும்ப எழும்ப டிஸ்கரேஜ் பண்றவங்க எல்லாம் பார்த்தோம் எலும்ப சுயநலவாதிகளை பார்த்தோம் எலும்ப நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன் ஒன்னு சாமி வெளில ஒன்னாம் அதிகாரத்துல அன்னாள் ஆலயத்துக்கு போகிறாள் அவளுக்கு என்ன பிரச்சனை பிள்ளை இல்லை குழந்தை இல்லை சோத்திரம் ஆமாம் அவள் புருஷனுக்கு இன்னொரு மனைவி அது பழையர் பாட்டில் இப்போ வாய்ப்பு இல்லை அல்ல சொல்லுங்க அப்பா பழையர் பாட்டில் அப்போது எல்கானா அவர் பெரினாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அவன் நிறைய பெற்று போடுறா பெற்று போடுற சும்மா இருக்கலாம்ல பெத்து போடா குத்தி காட்டை குத்தி காட்டை பெத்து போட இவளை மல்லடி 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 மல்லடின்னு காட்டை தொத்துற அவளுக்குன்னா தாங்க மாட்டேக்கு யாருக்கு அண்ணாளுக்கு ஆலயத்துக்கு போவாளாம் போனாலும் பாதி நேரம் மூசு 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 மூசுன்னு நினைச்சிருது அழுகிறது ஒப்பாரி வச்சு அழுது உழமுக்கா சுபத்தில் வடிக்கிறதா இவளுக்கு வேலை கேட்டால் தொத்துறேன் அவள் இருக்காளே அவன் நல்லா இருக்காளே அவள் பெற்று போடுறாளே அவன் பெத்து போடுறாளே இப்போ நாமளும் நிறைய பேர் அப்படித்தான் தோத்துரம் அவன் நல்லா இருக்காளே அவன் நல்லா இருக்காளே வீட்டை கட்டிட்டானே ஐயோ அவன் காரம் வாங்கிட்டானே ஐயோ ஐயோ அவள் புருஷன் கூட போகிறாளே அப்போ பக்கத்து வீட்டு கூடயா போக முடியும் தோற்றுறோம் புருஷன் கூட போகிறாளே ஒரே வைத்தறிச்சல் அல்ல சொல்லுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் இவன் அப்பா வீட்டில் இருந்தப்போ யார் இளையகுமாரன் இவன் கேட்டதை அப்படியே என்ன செஞ்சாரான் என் சொத்தை கொடுங்கன்னு கேட்டோன்னு கொடுத்துட்டாரு அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பண்ணிக்கு பக்கத்தில் படுத்துருந்தப்போ ஐயோ நல்லா திங்குது ஐயோ அது மட்டும் திங்குதே ஐயோ எனக்கு கிடைக்கலையே எனக்கு கொடுக்க மாட்டேங்க எப்பெல்லாம் அடுத்தாளை பார்த்து வகை எறிகிறோமோ ஏதோ ஒரு பன்னிக்கு பக்கத்தில் நாம் படுத்து கிடக்கிறோம்னு அர்த்தம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காமல் வேண்டாத இடத்துல என்ன செய்யாவா ஆளுகளை பாரு அப்போ அவ தான் பெண்ணினால் இப்படியே அழுதுகிட்டு இருப்பா பாதி நேரம் முடிஞ்சிடும் அப்புறம் அவர் வருவார் யார் ஹீரோ தான் புருஷன் எல்கான வருவார் அவர் வந்து எட்டாம் வசந்த படிச்சினா ஏன்னு அழுகுறாய் ம் தோத்துரன் அவகணக்கா பைத்தியக்காரி நான் ஒன்னை என்னைக்காவது மலடின்னு சொல்லியிருக்கிறேனா தோத்திர ஐ லவ் யூ ஹூ தோத்துரம் ஆமாம் அவளை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் ரெண்டு பங்கு வச்சிருக்கேன் சோத்தை எடுத்து சாத்து அல்ல இல்லையா ஆமாம் இப்போ இந்த பார் இந்த பார் திரும்ப திரும்ப போ புல்ல புள்ளன்னு அழுவாத பத்து குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னா உனக்கு எப்பெல்லாம் புள்ள ஆசை வரதோ என்னை தூக்கி இடுப்பில் வச்சுக்கன்ற யார் தான் எல்கானா இந்த ரெண்டு கேஸும் லூஸ் மாதிரியே நம்ம பக்கத்தில் இருக்கும் அல்லையா சொல்லுங்க பல வருஷமா ஆலயத்துக்கு போகிறா அவளுக்கு புள்ள நினைச்சல பிறக்கல இது காரணம் யார் இந்த தான் தோத்துறான் இந்த ரெண்டே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால மலடி 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 ஆனால் ஒரு வருஷம் யோசிக்கிறா ஆத்தாடி இந்த ரெண்டை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நமக்கு இது வரைக்கும் என்ன செய்யலை பிள்ளையே பிறக்கலையே ஆண்டவரும் பாருங்களேன் இவன் வருஷந்தோறும் ஆழியத்துக்கு ரொம்ப இவ்வளோ வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் வாரா போறா போறா வாரா பாதி நேரம் ஒரு ஆம்பளைய பார்க்கா மீதி நேரம் ஒரு பொம்பளையை பார்க்கா ஆம்பளைய பார்க்குறதும் பொம்பளைய பார்க்குறதுமே இதுக்கு வேலையா இருக்கு வந்த இடம் ஏ ஆலயம் ஏ சமூகம் ஆனா என்ன என்ன செய்யறது இல்லை இரு இல்லை மறுடியாவே அந்த வருஷம் இப்படிலாம் கூட்டத்துக்கு போகல அன்னாள் ஆனா அவளுக்கு வர வேண்டியது வந்துச்சு அறிவு அழல சொல்லுங்க அப்போ எழுந்து தோத்திரம் இவங்க ரெண்டு பேரையும் ஓரம் கட்டிட்டு தேவ சமூகத்தில் உக்காந்து பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்த்தால் அத்தனை வருடங்கள் நடந்திராத ஒரு அற்புதம் அந்த வருடம் அன்னாளுக்கு ஒரு சாமுவேல் எத்தனை பேராம சொல்றீங்க மற்றவர்கள் அடுத்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க பலவீனப்படுத்துறாங்க அவங்க சுதந்திரத்தை காத்துக்கொள்ளலை அவங்க இழந்துட்டாங்க அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு நாம நம்முடைய சுதந்திரத்தை ரட்சிப்ப அழைப்ப ஒரு நாள் விட்டு கொடுக்க கூடாது அல்லையா லுயாவா வேதத்தில் பெலனுக்கு சாட்சியா நாலு பேரை வச்சிருக்கிறாரு பலவீனமான ஆட்களையும் வச்சிருக்கிறாரு தோத்துரம் யோசேப்ப பார்த்துக்கிட்டு பரிசுத்தில முன்னேறி போனோமே ஒளிய சிம்சோனை பார்த்துக்கிட்டு அவரும் தானே அப்படின்னா அல்ல சொல்லுங்க அப்பா தோத்துரம் கண்ணை பிடிக்கிறாங்க பரவாயில்லையா அல்ல லூயாவா சோஸ்தரம் அல்ல லூயா ஏசப்பா காப்பாத்துங்க இதோ திறந்த வாசலை சோதனை காலம்தான் பிரச்சனைக்குரியவர்கள் இருக்கிறாங்க தான் நீ உனக்கான சுதந்திரத்தில் உன் ரட்சிப்பில் உன் அழைப்பில் உன் அபிஷேகத்தில் ஆலயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய உத்தரவாதத்தில் அமேன் நில் அதை காத்துக்கொள் யாருக்காகவும் அதை விட்டு விடாத இழந்த இதோ திறந்த வாசல் அல்ல சொல்லுங்க ரெண்டாவது நம்ம போயிடலாமா தோத்திரம் சொன்ன காலங்கள் அநேக காலங்கள் சென்றிருந்தாலும் தோத்திரம் உன் சுதந்திரத்தை நீ காத்துக்கொள் காத்துக்கொண்டால் திறந்த வாசல்தான் அல்ல இல்லையா சொல்லுங்க திருப்பிக் கொள்வோம் யோசுவாவின் புத்தகத்திற்கு நாம் வருவோம் ஆமாம் காலையப்பின் வாழ்க்கையிலிருந்து ரெண்டு விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யோசுவா பதினான்காவது அதிகாரம் நான் படிக்கிறேன் ஒன்பதாம் சனத்திலிருந்து அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்னென்னைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார் இப்பொழுதும் இதோ கத்தர் சொன்னபடி என்னை உயிரோட காத்தார் இஸ்ரோவேலர் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கத்தர் அந்த வார்த்தையை மோசியோட சொல்லி இப்போது நாற்பத்தைந்து வருஷம் ஆயிற்று இதோ இன்று நான் நாற்பத்தி சாரி எண்பத்தி ஐந்து வயதுள்ளவன் என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வரச்சுமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது ஆகையால் கத்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கத்தர் என்னோடு இருப்பாரானால் கத்தர் சொன்னபடி அவர்களை துரட்சி விடுவேன் என்றான் அப்பொழுது யோசுவா எப்ப என் குமாரனாகிய காலை போய் ஆசீர்வதித்து எப்பொருவனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் கவனிங்க சம்பவம் நமக்கு தெரியும் ஆமா என்னாகவும் பதிமூன்று பதினான்கு இரண்டு அதிகாரங்களை மோசே பனிரெண்டு பேரை அனுப்பி தேசத்தை வேவு பார்த்துட்டு வர சொல்றார் பத்து பேர் வந்து நெகட்டிவான காரியத்தை சொல்லி சபையை குழப்பி விடுறாங்க ஆனா ரெண்டு பேர் யோசுவாவும் காலைப்பு மாத்திரம் சொல்றாங்க ஆமா அந்த பதினான்கு எட்டுல கத்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் தேசத்தை நமக்கு கொடுப்பார் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று அவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள் இறையாவார்கள் தேவனுக்கு உரோதமாக கலகம் மண்ணா திருங்க அப்படின்னு பாசிட்டிவ்வா விசுவாசமா கத்தருடைய வார்த்தையின் மேல அவேன் சுதந்திரத்தின் மேல நம்பிக்கை வச்சு பேசுறாங்க நடந்தது என்ன அவேன் அவிசுவாசத்தோடு பேசினவர்கள் அவர்கள் பேசுனதை கேட்டு குழம்பின சபை எல்லாமே அதே பதினான்காம் அதிகாரம் தோத்தரை இருபத்தி ஆறு அவசனத்திலிருந்து முப்பது அவசரம் வரைக்கும் படிச்சா அவர்கள் பிரேதங்கள் வனாந்திரத்திலே விழுமென்று கத்தர் சொல்லு ஆனால் காலைப்பை குறித்தோ அந்த சோத்ரா பதினான்கு இருபத்தி நான்களை சொல்றார் என் குமாரன் காலை உச்சமமா என்மை பின்வற்றி வந்தபடியால் அவன் போய் பார்த்து வந்த தேசம் அவன் கால் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் சுதந்தரமாக கொடுத்து சரி வார்த்தை வந்துட்டு இது ஜாஷோவம் பக்கத்துல இருந்து கவனிச்சிட்டு இருந்திருப்பாரு இப்போ அதுக்கப்புறம் மோசை காலம் முடிஞ்சுச்சு யோசுவா தலைவன் ஆயிட்டார் ஆமாம் முப்பத்தோர் ராஜாக்களோட யுத்தம் முடிஞ்சிருச்சு ஏழு ஜாதிகளை துரத்தியாச்சு தேசத்தை சுதந்திரிச்சாச்சு இவ பங்கிட்டு கொடுக்குறாரு எல்லா கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கும்போது யூதா கோத்திரத்துக்கும் கொடுக்குறாரு காலைப்பு தம்பி கையை கட்டி உட்கார்ந்து மாதிரியே வெயிட்டிங்ல இருக்கிறாரு சுத்திரம் எப்ப நமக்கு ஆமேன் வார்த்தை வரும் எப்ப நமக்கு சுதந்திரம் வரும் எப்ப நமக்கு ஆமேன் அந்த எப்ரோன கொடுப்பார் நமக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி மோச மூலம் சொன்ன அந்த தேசத்தை அந்த பகுதியை கொடுப்பார் அது அவன் ஏனாக்கியர்கள் தோத்துறான் பெரிய பெரிய அரக்கர்கள் இருந்த ஒரு மலை தேசம் அது எப்ரோன் பட்டணம் இதை எப்ப கொடுப்பார்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு யோசுவா கவனத்தில் காலேப் என்ன செய்யல வரவே இல்லை தோத்துறான் அப்போ தான் காலை சொல்றாரு பாஸ் தோத்துறான் என்ன மறைஞ்சீலாம் நீங்க அன்னைக்கு நம்ம ரெண்டு ரெண்டுரும் போயிட்டு வந்து பாசிட்டிவா சொன்னப்போ மோஸ்ட் வாக்குத்தத்தமா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஞாபகம் எல்லாம் இருக்கும் நீரா மறக்கிறது அதெல்லாம் உமக்கு நல்லா தெரியும் ஆனா இப்ப என்ன உமக்குள்ள உங்களுக்குள்ள ஓடுதுன்னா அன்னைக்கு நம்ம போயிட்டு வந்தப்போ வயசு காலைப்புக்கு நாற்பது ஆனாலும் அன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தப்போ அவர் நல்லா வாட்டசாட்டமா பெலனா இருந்தார் இப்போ நாப்பத்தஞ்சு வருஷம் போயிடுச்சு எண்பத்தஞ்சு வயசு கிழவன் ஆயிட்டாரு இதுக்கு பிறகு அதுவும் அது ஏ சீனாக்கியர் அரக்கர்கள் இருக்கிற மலை தேசம் ஏறி போய் அவங்களை அட்டாக் பண்ணி அவங்களை மேற்கொண்டு அதுக்கு பிறகு அந்த தேசத்தை அது எண்பத்தஞ்சு வயசு சுதந்திரிக்குமா அன்னைக்கு இருந்த பேலன் இன்னைக்கு இருக்குமா அப்படின்னு நீர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீர்னு நான் நினைக்கிறேன் உமாக்கிட்ட ஒன்று சொல்றேன் கேளு நான் இந்த கடைசி காலத்துல கையை கட்டிக்கிட்டு இருக்கிற விசுவாசிகள் மாதிரி கிடையாது அல்ல லுயா தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க பத்து வருஷத்துக்கு பிறகு ஒரு மாதிரி இருப்பாங்க ஏன் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க பத்து நாளைக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க போன வாரம் ஆறாம் இல்லை ஒரு மாதிரி அப்படி இப்படி சிக்கு புக்குன்னு இருப்பாங்க இந்த வாரம் ஆறாம் இல்லை ஆவியே இருக்காது தோத்துடலாம் அப்படி இருப்பாங்க நான் அப்படி கிடையாது சொன்னா அந்த அக்கா முறைக்கு இதுவாரு அல்ல சொல்லுங்க அப்பா அப்படி கிடையாது அன்றைக்கு நாற்பது வயசுல எனக்கு இருந்த அதே பெலன் அதே பெலன் தோத்துரா அமேன் அரக்கர்களை எதிரிகளை அழிக்கிற அதே ஆவி அதே வைர வைராக்கியம் அதே சொத்திர வேகம் அதே பாரம் அதே தரிசனம் அதே துடிப்பு எனக்குள்ள இருக்குது ஏ சுதந்திரத்தை ஐயோ இத்தனை காலமாய்ப்போச்சே இத்தனை வருஷமாய்ப்போச்சே அப்படிங்கிறதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் நாற்பதுல எப்படி இருந்தேனோ எண்பதுலேயும் அப்படித்தான் இருக்க விரும்புகிறேன் எண்பத்தி அஞ்சுலையும் அப்படி தான் இருக்க விரும்புகிறேன் கத்தருடைய வருகை வரைக்கும் என்னை அவர் ரட்சித்த ஆரம்ப நாளில் என்னை தெரிந்து கொண்ட ஆரம்ப நாளில் நான் எப்படி இருந்தேனோ என் ஜெபம் எப்படி இருந்ததோ என் ரட்சிப்பு எப்படி இருந்ததோ என் வைராக்கியம் எப்படி இருந்ததோ என் விசுவாசம் எப்படி இருந்ததோ அதுபோலவே இந்த பூமியை விட்டு நான் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் என் சுதந்திரத்தை என் அபிஷேகத்தை என் வைராக்கியத்தை என் வேத தியானத்தை என் முழங்கால் யுத்தத்தை என் மன்றாட்டு சபத்தை என் ஆத்ம பாரத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் இல்லை என் பிளவீனத்தை காரணம் காட்டி கூட நான் விட்டு கொடுக்கிறதா இழக்கிறதா இல்லை சிலரு என்னை பார்த்து இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன் தோத்திர ஸ்டான்லி தோத்திரம் ஃபாஸ்டர் பிரதர் நல்லா ஓடுறீங்க ஆ தோத்துரோம் வர வாரம் வர வாரம் பயங்கரமாக ஓடுறீங்க தோத்துறோம் ஓடுங்க 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 எல்லாம் கொஞ்சம் காலம் தானே தோத்துரும் ஆமாம் கொஞ்ச நாள் தானே அப்புறம் அப்புறம் இது என்ன வஞ்சக புகழ்ச்சி அணியா இல்லை சொல்லுங்க அப்போ கொஞ்சம் காலம் தானே அதுக்கு பிறகு அப்படி ஒரு ஓரமாக இணைஞ்சிட வேண்டியதுதான் உட்காந்துட வேண்டியதான் அப்படி ஓடுற வரைக்கும் என்ன செய்யுங்க ஏதோ கொஞ்சம் காலம் கொஞ்சம் காலம் யோ தரம் ஏசுற தஞ்சயம் பொல்லாத ஆவியே ஆமே அப்படின்னா மனசுக்குள்ளே அப்போவே கட்டி அதை மாரி இல்லை சொல்லுங்க அப்போ அவங்க என்ன என்னன்னா கொஞ்சம் காலம் அப்படி ஓடட்டும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆனால் அப்படி உட்காந்துருட்டோம் தொத்துறாங்க எங்கள் அப்பாவை இந்த வயசுலேயும் பயங்கரமாக வச்சிருக்கிறாரு இவர் முந்தினாலயம் நாங்கள் பிந்தினாலயம் முந்தினாலயத்தின் மயிமையை பார்க்கணும் பிந்தினாலயத்தின் மயிமை பெருசாக இருக்கும் எங்கள் அப்பாவை நாங்கள் தலை மேலே தகப்பன் மார்களை தலை மேலே தூக்கி வச்சு தூக்கி வச்சு அவங்களுக்கு கீழே இருந்தே எதிரிகளை போட்டு தள்ளி இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்கிடுவோம் அல்ல சொல்லுங்கள் அப்பா ஆளு கலப்பார் அல்ல சொல்லுங்க அப்பா பரலோகத்தில் தான் இழைப்பாருதல் ஆமேனா அங்கே தான் ரெஸ்ட் என் ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னால் தூக்கிடுவார் அல்ல சொல்லுங்க அப்பா ஆமேனா தோத்துரு அங்கே தான் இழைப்பாருதல் அது வரைக்கும் ஆமாம் ஓடிக்கிட்டே இருப்போம் ஆமேனா அல்ல எழுவியாவா ம் அம்மா இங்கேயே போறா அவ வருவா எவ்விதமாக எழுந்தர்கள் போனார்களோ அவ்விதமாக அவர்கள் மறுபடியும் வருவார்கள் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அல்லை ஸ்தோத்திரம் சில ஆள் வாட்டர் பாட்டிலோடு வந்துடுறது பிரசங்கியார் கூட குடிக்க மாட்டார் இவங்க அப்பப்போ குடிச்சுக்கிறது குடித்தா பரவாயில்ல குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க அப்புறம் குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க இவங்களை கொண்டு போய் வைக்க இல்லை சொல்லுங்க அப்போ சில ஆள் ஸ்ப்ரிங்கோடு வந்துரும் போல உட்காரவே உட்காராது உட்கார சுய ஏன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆராயல கூட உங்களால் உட்கார முடியலைன்னா உங்களை வச்சுட்டு என்ன பண்ணலாம்றீ என்ன முறைப்பு அல்ல இல்லையாவா நாங்கள்லாம் சோத்துறோம் நான் பாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரசிக்கப்பட்டேன் எங்க பாஸ்ட்ரியாலாம் அப்ப எல்லாம் ஆறான நடத்தினா மூணு மணி வரைக்கும் ஆரான போகும் எங்க ஆறாயிலையும் போக வரும்ண்ணே அல்லையே சொல்லுங்க அப்பா இப்ப பார்க்குற புகை இல்லை அல்ல இல்லையா எங்க ஆறாலையும் போக வரும்ப்பா பயங்கரம் ஆராதிப்போம் என்ன போகன்றீங்களா வெள்ளிக்கிழமை தான் சாணி போட்டு மொழியிருப்பாங்க நாங்கள் அப்படியே முழங்கால் ஆவியில் நிறைஞ்சு அடித்து கிளப்புனா அப்படியே சாணி போகையோ கிளம்பிரும் தலையில் புருவத்தில் மீசையில் எல்லாம் சாணி போக வேறு மனுஷனா வாய் அல்லே சொல்லுங்க அப்படித்தான் ஆராதிப்போம் அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு பத்து பேரை கீழே தள்ளினா தான் சரா இன்றைக்கி ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு இதெல்லாம் என்னைக்கு போச்சோ வேணாம்னு சொன்னாங்களோ எல்லாம் போச்சு அல்ல சொல்லுங்க புதுசு புதுசா புதுசு புதுசா அந்த புதுமைகள் வந்துதான் இப்போ நாசமா என் வகுத்தறிச்சா அல்ல சொல்லுங்க அப்பா கையவர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க ஒன்றரை மணி நேரம் ஆறாம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஆறாம் இல்லை தோத்திரம் அப்படி புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு எந்திரிச்சு ஸ்டான்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாய் அல்ல சொல்லுங்க அப்பா கைய ஆமேனா என்னங்க நீங்கள் தோத்துகிறேன் தேசத்தையே நம்ம கையில் கொடுப்பேன்றாரு அவங்களெலாம் எவ்வளோ பிஸி ஷெடியூலில் ஓடிட்டுருக்கிறாங்க அபிஷேகம் இல்லாத ஆளுக சக்கு புக்குன்றான் சிக்கு புக்குன்றான் டெவலப் ஆகிடுறான் பிரான்சை போட்டு போய்கிட்டே இருக்கிறான் தோத்துகிறான் இப்படின்றான் அப்படின்றான் அப்படின்றான் அல்லையே சொல்லுங்க அப்பா அவள் என்ன அழைச்சிருக்கிறாரா அபிஷேகம் இருக்கா பரலோகம் இருக்கா ஆவியானவர் இருக்கிறாரா எதுவுமே இல்லாத அவங்க அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது ஏப்பா பாரு தோத்துகிறேன் ஒரு சைஸாவே உக்காந்துருக்கிறது கடப்பார் முழுங்கின மாதிரி ஒரு ஆமையன் ஏஹே ஒரு கை தட்டு ஏஹே ஒரு ஒரு தோத்துறோம் ஆஹே சில ஆளை பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து இப்படி தட்டி இப்படி ரிட்டேர்ன் ஆகிறதுக்குள்ளே பாட்டே முடிஞ்சுரும் ஒரு ஜோலியே முடிஞ்சிரும் ஜாக்கிரதை அல்லையே சொல்லுங்க அப்போ தோத்துகிறேன் என்ன கை தட்டு டீசண்ட்டு ஒரு சிப்பு இன்றைக்கி சோறு திங்கிறமுன்னா கத்தர் போட்டிருக்கிற பிச்சை ட்ரெஸ் கொடுத்துருக்குன்னா அப்பா போட்டிருக்கிற பிச்சை ஒரு சொத்து பிறகுனால ஆண்டவர் இல்லாமல் வரல அப்படி இருக்கும்போது அவருக்காக உயிரை விட்டு ஆராதிப்போமா துதிப்போமா எழும்புவோமா விளவீனத்தை காரணம் சொல்றது எப்ப பாரு பாஸ்டர் நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டார் எப்ப பாரு நமக்கு தான் பேசுவார் என்னங்க ரோட்ல போறவங்களுக்கா பேசுறதுங்க உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது தானே இங்கே ஸ்டேஜ் இங்க மைக்கு ஆளுகளை பாரு தோத்துறாங்க ஆ ஆசீர்வாதமாக பேசினா நல்ல பாஸ்டர் கத்தரு நீ வாழாக்கமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேளா வாய் நீ பாச்சரான தோட்டத்தை போல மற்றாத நிருட்டி போலும் இருப்பாய் உன்னை தூக்கி தூக்கி போட்டு ஆசீர்வதிப்பார் அப்படின்னா போதும் என்னை மட்டும் இரண்டு நினைவால் குந்தி குந்தி நடப்பாய் பொறாமைப்படுகிறாய் பொய் பேசுகிறாய் புருஷனே அடிக்கிறாய் எவன் போட்டு கொடுத்தா எவ்வளவு சொல்லியிருப்பா பாஸ்டர் விசிட்டிங் போயிருப்பாரு அவன் ஊதி இருப்பா அதை காதல வாங்கி சில ஆளை பார்த்தீங்கன்னா எந்த டாபிக்ல பேசினாலும் என்ன குத்துறாரு என்ன குத்துறாரு அப்ப நீங்க எல்லாத்திலயுமே வீக்கா ஏன்னா எதையுமே பேச முடியலன்னா அப்புறம் என்னதுன்னு கேட்குறேன் செவத்தை பற்றி பேசுனா என்ன குத்துறாரு பரிசுத்தை பற்றி பேசினா என்ன குத்துறாரு விசுவாசத்தை பற்றி பேசுனா என்ன குத்துறாரு அப்போது அல்லையா சில ஆளுங்க ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்படியே இது பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும் பேக்கப் இல்லாமல் இருக்கு தோத்துரும் அப்படியே அப்படியே அப்படி முட்டி போட்டோன்னு வச்சிங்கன்னா அப்படி ஒரு மூணு மணி நேரம் பயங்கரமாக பக்க 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 அப்பயெல்லாம் இப்போ அடுத்த கதை சொல்கிறேன் கேளு அப்பயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபைலை ஓப்பன் பண்ணி அப்படி படித்தா பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக இப்ப அப்ப எல்லாம் ஏ இப்ப என்ன அதை சொல்லு அப்ப எல்லாம் அப்படி ஆத்தும் மாதாயம் பண்ணி நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் சச்சு கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க இப்ப முடியல அப்ப ஆவியானவர் இருந்தார் இப்ப அமெரிக்கா அல்ல சொல்லுங்க அப்பா காலை சொல்றான் அன்னைக்கு இருந்த அதே ஆவி அன்னைக்கு இருந்த அதே பலன் அன்னைக்கு இருந்த ஐரே வைராக்கியம் இன்னைக்கு நான் சிம்பிளா ஒரு வேர்டு சொல்ல விரும்புறேன் சப ஆதி நிலைக்கு திரும்பிட்டா இந்தியா நம்ம கையில் ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு உடன் ஒவ்வொரு மூப்பரும் ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு தேவ மனிதரும் தங்கள் அழைக்கப்பட்ட அந்த ஆதி நாட்களின் அனுபவம் ரட்சிப்பெற்றுக் பெற்றுக்கொண்ட அந்த ஆதி காலத்தின் அனுபவம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் அந்த ஆதி அனுபவத்துக்கு உபதேசங்கள் பிரச்சனை பரிசுத்தில பிரச்சனை இது பரவாயில்ல அது பரவாயில்ல சப வித்தியாசமான பயணிக்குது எத்தனை புதுமைகள் ஆனாலும் சத்தியம் சத்தியம்தான் சத்தியம் சத்தியம்தான் அமெரிக்க காரனுக்கு தான் சத்தியம் ஐரோப்பா காரனுக்கு தான் சத்தியம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு தான் சத்தியம் இந்த பெண்ட் ஆகிறது வளைஞ்சு போகிறது அவங்க அவங்களுக்கு சாதகமாக வசனத்தை திருப்பிக்கிறது இடுப்பை திருக்கிடுவார் ஜாகிரத அல்ல சொல்லுங்க அப்பா ஆமேனா ஸ்தோத்திரம் நிபந்தனையே இல்லை அப்படின்னா நான் நிபந்தனை இல்லை நான் நிபந்தனை இல்லை கேட்குறேன் நான் சிபின்றான் கேட்டா சிமு சிபி சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் சிலுவைக்கு முன்னு தான் நிபந்தனை சிலுவைக்கு பின் நிபந்தனே இல்லை அப்போ சில நடவடிக்கைகள் அப்புறம் இந்த நிறுவங்கள்லாம் விவரம் இல்லாமல் எழுதிட்டு ஆகலாம் அப்போசிலர்கள் விவரம் இல்லாமல் எழுதிட்டு ஆகலாம் இவைகள் எங்கோண்டி வைக்கலாம் சரி நான் சொல்கிறேன் அப்போசிலர்கள் சொன்னதெல்லாம் வேணாம் நிறுவங்கள் சொன்னதெல்லாம் வேணாம் நான் ஒரு வசனம் சொல்கிறேன் அலையில் சொல்லுங்கள் ஒரு ஒரு வசனம் மற்ற எல் சுவிசேஷ புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது இருபது வசனங்கள் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவி ஞான சாணம் கொடுங்கள் தோத்திரம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நீ சீமுதா சிபி தானே சொல்ற நான் ஊப்பின்ற இது உயிர் தொழுதலுக்கு பின் அல்லே சொல்லுங்கப்பா உயிர் தொழுதலுக்கு பின் வேணா ஒரு மூ வேணுமா பரலோகத்துக்கு ஏறுறதுக்கு பரமேறுவதற்கு முன் இருக்கீங்களா வாசனம் கிடையாது சத்தியம் கிடையாது அல்ல சொல்லுங்க அப்பா எங்கள் பிதாக்கள் மூலம் பெற்று தந்த சுதந்திரத்தை எந்த நயவஞ்சகர்களிடத்திலும் நாங்கள் இலக்க ஆமே காலம் இதெல்லாம் இந்த காலம் பேசாத எந்த சபை சபை தான் சத்தியம் சத்தியம் தான் வசன வசனம் தான் வார்த்தை தான் ஆமேனா அடகு இன்னைக்கு முடியல ஆனால கொஞ்சம் அப்படி இப்படி அந்த பலன் இன்னைக்கு இருந்தா தான் எப்பிர அதே மாதிரி இப்போ இருந்தா தான் எப்பற அல்ல சொல்லுங்க அப்பா ஆமே

ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உள்ளான மனிதனின் வாழ்க்கையின் தேவனோடைய ராஜாவோடு எனக்கு இருக்கிற உறவு என்னுடைய பதினெட்டாவது வயதில் அவர் என்னை கரம்பிடித்து போன அர்ப்பணித்து ஆசை வார்த்தைகளாய் அவரோடு பொறுத்தனையாய் உடன்படிக்கையாய் செய்தேனே அந்த உடன்படிக்கையில் இன்றைக்கு வரைக்கும் நான் நிற்கிறேனா எனக்கு தெரியும் அல்லையே சொல்லுங்கப்பா சபையே ஆதி நிலைக்கு திரும்புவோ அல்லையே சொல்லுங்க ஆமே வயசை காரணம் காட்ட வேணாம் சூழ்நிலையை காரணம் சாக்கெல்லாம் என்ன செய்ய வேணா சொல்ல வேணாம் அன்றைக்கெல்லாம் வந்தடலாம் பாஸ்டர் சர்ச்சுக்கு இப்போ வயசாகிப்போச்சு பாஸ்டர் அப்படின்னு என்ன செய்ய வேணா சொல்ல வேணாம் அன்றைக்கெல்லாம் சாப்பிட்டோம் பாஸ்டர் இப்போ வயசானதுனால சாப்பிட்றதே இல்லை பாஸ்டர் அப்படியே சொல்கிறோம் இல்லை கேட்க ஆ வயசாயிடுச்சு அதனால் ஏம்பா நீ உன் மனைவி பாவம் அவளுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு போடவை எடுத்துக்கொடு ஏன் வயசானவ தானே எனக்கு ஒரு நூற்றம்ப எடுத்துக்கொடு அப்படியா கழுவி சொல்லுது என்ன பேச மாட்டி அல்ல சொல்லுங்க அப்பா எல்ல அது விளையாடா ரெண்டாயிரத்தி ஐநூறுரா ஒம்பாட்டிக்கா அவளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுனா எனக்கு மூவாயிரமாவது இருக்கணும் இருக்கீங்களா அதுல மட்டும் அப்படியே வயசு அதுல காரணம் சொல்ல மாட்டோம் வயசாகி போச்சுன்னு காரணம் சொல்ல மாட்டோம் சில அளவுக்கு வயசாச்சு சொன்னாலே நிச்சயம் மடக்கு பிடிக்க மாட்டேக்கு அல்ல சொல்லுங்க அப்பா வயசு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் டெக்கரேஷன் ஓவர் டெக்கரேஷன் சொல்லுங்க ஆம்பளை ஆளு கூட தான் போடுறோம் எச்சரிக்கையாக பேசுகிறா குளிர் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த குளிர் அடிக்கிற தேசத்தில் பயங்கரமாக குளிர் அடிக்குமா அதனால் அந்த உள்ளே போட்டுக்கிறதுக்காக அந்த டைட்டாக போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மேலே வேற போட்டுக்கிறவாகலாம் என்ன விசாரிச்ச இடத்துல சொன்னாங்கண்ணே நீங்கள் வேற அல்ல சொல்லுங்க அப்பா ஆம சொல்லுங்க அப்படி போட்டுக்கிறவாகலாம் இப்ப சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் அது சர்ச்சுக்குள்ளேயே குள்ளி ஏஜ கண்டுபிடிக்கவே முடிய மாட்டாங்க எதை வேணாலும் கண்டுபிடிச்சலாம் போல அல்ல இந்த பெயிண்ட்ரு கூட தோத்துருவாங்க பட்டி பாக்குறது இல்ல நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு என்ன வேண்டியது இல்லையா அலங்கரிப்பு வேண்டியது இல்லை அப்படின்னு இல்லை இப்படி பிரசங்கமே காணும் எங்கள் அப்பா அம்மா இருக்க அப்படிலாம் பேசுவாங்க இப்போ 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 அவங்களுக்கு சாதகமாக தானே பிரசங்கத்தையும் மாற்றிக்கிறாங்க சாலை பீ கண்ட்ரோல் அலையிலே சொல்லுங்க அப்பா கையை பயிற்சியாமே அலையிலே சொல்லுங்க ஆதி நிலைக்கு ஆதி அனுபவத்துக்கு சத்தியத்துக்கு வார்த்தைக்கு ஆரம்ப கால அபிஷேகத்துக்கு ஆரம்ப கால தேவ உறவுக்கு அமே உன் சுதந்திரத்தை காலமாய் போச்சு வயசாயி போச்சு நாட்கள் போச்சுங்கிறதுக்காக நீ அதை இழந்துடாத விட்டு கொடுத்துறாத பறி கொடுத்துறாத சொத்துரை சத்துரு உன்னை வீழ்த்திற இடம் கொடுத்துறாத நாற்பதில் எப்படி இருந்தியோ எண்பத்தஞ்சிலையும் அப்படித்தான் அல்ல இல்லையா சொல்லுங்க அப்போ நாற்பதில் எப்படி ஆவியானவரோ சத்தியமோ அதே தான் எண்பத்தஞ்சுலையும் ஆமாம் அல்ல இல்லையாவா தோத்துறான் கடைசி காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன் உன் சுதந்திரத்தை காத்துள்ங்க முதல்ல சொன்னேன் அடுத்தவர்கள் இழந்திருந்தாலும் உன் சுதந்திரத்தை காத்துக்கொள் அநேக காலங்கள் சென்றிருந்தாலும் நீ உன் சுதந்திரத்தை காத்துக்கொள் தோத்தரா மூன்றாவது அதிகாரங்கள் எலும்பி நின்றாலும் அல்ல லோயா ஒரு ஒரே ஒரு வசனத்தை மாத்திர வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் திருப்பிக் கொள்வோம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய இருபத்தி ஓராவது அதிகாரம் சில வசனங்களை நான் படிக்கிறேன் கவனிங்க முதல் வசனத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு எஸ்ரேல் எஸ்ரேலன் ஆகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாவின் அரமனை அண்டையில் ஒரு தோட்டம் இருந்தது ஆகாப் நாபோத்தோட பேசி உன் தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி ஆக்கும்படி எனக்கு கொடு அதைப் பார்க்கலும் நல்ல தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன் அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான் ஆகாவை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கூடாதபடி கத்தர் என்னை காப்பாராக அல்லை சொல்லுங்கப்பா ஆகா தேசத்துக்கே ராஜா ஆகாத ராஜா அல்ல சொல்லுங்க அப்ப தோத்திரம் உள்ள ராஜா அவன் மனைவி அவ ஒரு சரியான பேய் அவளையும் பேய்னு சொல்றீங்களா புருஷனு கடங்காதவ புருஷன் பேச்ச கேட்காதவ புருஷனையே ஆட்டி படைக்கிறவ அப்படின்னா புருஷனுக்கு பேயா இப்படி கேள்வி கட்டி என்ன குழப்ப கூடாது நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அலையா சொல்லுங்க அப்பா ஆமேனா சரி ஒன்று ரெண்டு காரியம் சொல்ல போனா எலியாவின் ஓட்டத்தையே முடிச்சு வச்ச பெருமை இந்த குடும்பத்துக்கு சாரும் ஏன்னா அவரே பயந்துட்டார் நான் போதும் போ என் போதும் கத்தாவே என் ஆத்மாவை என்ன செய்யுங்க எடுத்துக்கொள்ளுங்க திருக்கதரிசிக்கெல்லாம் கொண்டவா இப்ப என்னையும் கொல்ல தேடுறா நான் சாகணும் 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 ஆண்டவர் என்கரேஜ் பண்ணி பண்ணி பார்க்குறாரு யார் என்கரேஜ்மெண்ட்டா கேட்குறா அரசாவியே திரும்ப திரும்ப அரைச்சிக்கிட்டே இருந்ததுனால தொத்துறான் அதுலயும் ஒரு பெருமை வேற எலியாவுக்கு நான் மட்டும் தான் மீதி இருக்கிறேன் நான் மட்டும் தான் மீதி இருக்கிறேன் என்னை விட்டால் வேறு யாருமே கிடையாது நான் தான் ஓ ஆனா ஆடா பாபி யாரா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் ஏய் நீ கிளம்புடா எழும்புடா கிளம்புடா கிளம்புடா எழும்புடா எசரையா பாப்பா பாப்பா எச மேல ஏண்டா பாக்குற கிளம்பு ஆமா சொல்லுவதே சொல்லிட்டு இருந்த ஆண்டு சொன்னாரு நீ மட்டும் இல்லடா பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாத வாய்களையும் உடைய இன்னும் ஏழாயிரம் பேரை இஸ்ரோவேலில் மீதியாய் வைத்திருக்கிறே அல்ல இல்லையா சொல்லுங்க இப்ப எலியா ஓட்டம் நீ ஓ சாணத்துல தீர்க்க தரிசி எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு அப்போ எளியாவின் ஓட்டமும் நின்று வச்சு இந்த இசபேலால் ஆகாபால ஆகாப்பு குடும்பத்தால இன்னும் சொல்லப்போனால் கத்துடைய தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தவள் அவ்வளவு மோசமான அரக்க குணமுள்ள தேவ ஜனத்தை விரோதிக்கிற தேவனுடைய நியாயமத்தை விரோதிக்கிற ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிற ஒரு அதிகார கும்பல் அல்ல நான் ஆகாப்பை சொல்லுகிறேன் நல்ல சொல்லுங்க அப்பா நான் 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 எசபேலை சொல்லுகிறேன் அல்ல சொல்லுங்க அப்போ அந்த கும்பல் தான் ஒரு சின்ன நாபோத் அல்ல சொல்லுங்க அப்போ அவனுக்கு ஒரு சின்ன திராட்சை தோட்டம் ஆமே இவன் தான் ராசா வாச்சில இவனுக்கு தான் ஏராளமா கிடக்குதுல எல்லாத்தையும் பிடிச்சிட்டான்னு சொல்கிறான்ல அதாவது ஆகா வல்லே சொல்லுங்க அப்போ தோத்துறான் அவனுக்கு தான் நிறைய இருக்குல்ல அவன் பாட்டுக்கா அதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே இன்னொண்டு சோத்துறான் கொஞ்சோண்டு சிறுபான்மை அல்லே சொல்லுங்க அப்பா சின்னோண்டு பதம பதம நாபோத்து மேலே தான் இவனுக்கு என்னதுங்க கண்ணு தோத்துறான் இவன் காலி ஆகணும்னாலே நாபோத்து மேலே ஒரு கண்ணு வந்தாகணும் அல்ல சொல்லுங்க அப்பா இவன் குடும்பத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னாலே இவனை குறித்து பரலோக வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறணும்னாலே இவனை அதம்பம் அல்ல இல்லையே சொல்லுங்க அப்பா ஆமாம் அப்படின்னாலே இவனுக்கு நாபோத்து மேலே ஒரு கண்ணு வந்து ஆகணும் இப்போ நம்ம மேலே கண்ணு கொஞ்சம் ஓவராக இருக்குதுன்னா சோழி முடியுதுன்னு அர்த்தம் திரும்பவும் சொல்கிறேன் ஆகாப்புக்கு அல்லையே சொல்லுங்க இருக்கீங்களா எனக்கு பைபிள் படி தான் பேச தெரியும் ஆமின்னு சொல்லுங்க அப்பா அவ்வளவுதான் இருக்கீங்களா சோஸ்திரம் உங்களெல்லாம் நம்பி களத்தில் இறங்கல மேலே இருக்கிற அபிஷேகத்தை நம்பி எப்பவோ இறங்கியாச்சு ஆமின்னு சொல்லுங்க சோத்திரம் அதிகாரமாம்ல மிரட்டு வாங்கலாம்ல உருட்டு வாங்கலாம்ல குடும்பமா இங்க சொல்லிட்டே இருக்கேன் சொல்லுங்க ஆமா ஆகாப்பு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பிளான் பண்ணி அவன் ஆ வந்து கேட்குறான் நான் வந்து நீ வந்து கொடுத்துரு நான் அதுக்கு பிறகு வேற விலை விலைக்கிரையமாக தர்றேன் இல்லாட்ட வேற ஒன்றை தர்றேன் இவனை காலி பண்ணுறதுலேயே கவனமாக இருக்கிறான் என் பிதாக்கள் மூலமாக எனக்கு வந்த சுதந்திரத்தை ஓங்கிட்ட நான் இழந்து போகாதபடிக்கு கச்சரனை காப்பாராக ஏய் நான் அண்ணா நான் மறட்டுறேன் நீ அத அப்போ தோத்துகிறான் சொல்லுங்க நீ நீயா மிரட்டினாலும் சரி நீ கூட்டணி அமைச்சு மிரட்டினாலும் சரி அதாவது அவன் மனைவி அவன் கூட இருந்த மற்ற தோத்திர ஆட்கள் எல்லாம் சேர்ந்து சொல்ற அலே லுயாவா வணக்கம் அல்ல சொல்லுங்க நீயா மிரட்டினாலும் சரி நீ பத்து பேரை கூட்டிட்டு வந்து இது 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 எங்கள் ராஜா எங்களுக்கு தந்த சுதந்திரம் அமைச்சுல்லுங்க ஈசாக்கு துறவு தோன்றானா அப்பா பா இதில் ஆதி ஆமாம் இருபத்தாறாம் அதிகாரத்தில் அபிமிலைக்கு பொருட்களை தோற்றுறான் இவன் தோணுனா மண்ணாக வந்திருக்கும் போல அவன் தோணுனா தண்ணியாக வருது ஆனால் அவனுக்கு பொருட்களை தோற்றுறான் அவன் ஏன்னா அவன் மண்ணை பார்த்தே பழகணவன் ஏற்கனவே ஆவரகாம் காலத்தில் தோண்டப்பட்ட துறவை பெலிசியர்களை என்ன செஞ்சுட்டாங்களா தூத்து போட்டாங்களாம் தோத்துறோம் அவங்க தூத்து போட்ட துறவை இந்த ஈசாக்கு சந்ததி நாங்கள் எழும்பி தோண்டுவோம் என்ன பேச மாட்டேன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே போட்டாச்சு எழுதியாச்சு பிளான் பண்ணியாச்சு இந்தியாவின் ரட்சிப்ப இந்தியாவின் எழுப்புதலை சிலுவையில் இதற்காக ரத்தம் சிந்தப்பட்டிருச்சு சென்னையிலையும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு அல்ல எங்கள் பிதாக்களின் முழங்கால்கள் எங்கள் பிதாக்களின் கண்ணீர் எங்கள் பிதாக்களின் உபவாசம் எத்தனை பேருடைய பிரயாசம் அதற்கு மேல நாங்க நின்றுகிட்டு இருக்கிறோம் ஆமேனா ஒருவேளை நீ தூத்து போட்டினா நாங்க தோண்டுவோங்க அல்ல சொல்லுங்க ஆமா நாங்க தோண்டினா மண்ணில் தண்ணி வர்ற அவன் டென்ஷன் ஆகிறான் தோற்றுறான் முத டைம் வந்து தோத்துறான் பிரச்சனை பண்ணுறான் எதிர்க்கிறான் இது எங்கள் ஏரியா இங்கே நீங்கள் வந்து துறவெல்லாம் தோண்டக்கூடாது அப்படி இப்படிறான் இப்போ தோன்றின துறவை என்ன பண்ணிக்கலாம் தோத்துறான் ஆமாம் எங்கிட்ட விட்றணும் வச்சுக்கோ தோற்றுறேன் நான் பிச்சுக்கோ இல்லை சொல்லுங்கள் அப்போ நீ இதை புனிக்கிட்டீங்கன்னா நான் புதுசாக இன்னொரு பிரான்ச்சை போட்டு போவேன் இல்லை சொல்லுங்கள் இங்கே பிரச்சனைனா நான் அடுத்த ஏரியாவில் போய் துறவை தோண்டுவேன் அங்கேயும் தோன்றுறான் அங்கே வந்து ரெண்டாவது முறையும் பிரச்சனை பண்றான் தோத்துறான் வச்சுக்க நீ தான் அப்பா ஆமா புடுங்குறதுலயும் விரட்டுறதுலயும் கொல்றதுலையுமே கவனமா இருக்கிற நாங்கள் தோண்டிக்கிட்டே இருப்போம் ஆமேனா மூணாவது தோன்றான் அபிமலைக்கு பார்க்குறான் ஆச்சாடி இவனை ஒன்னோட விட்டுருந்தான்னா அதோட போயிருக்கும் போல தெரியுது பிரச்சனை பண்ண பண்ண பிரான்சை போடுறாங்களே பெருகிறாங்களே மூணாவது முறை அபிமலைக்கு டயர்டாயிட்டான் ஆயிட்டான் சொல்லுங்க திஸ் இஸ் த தேர்ட் டைம் ஐ திங்க் அல்ல சொல்லுங்க அப்போ திஸ் இஸ் த தேர்ட் டைம் புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் புதியாதவர்களுக்காக அதிக ஸ்தோத்திரம் இது மூன்றாவது முறை அபிமலை டயர்டாக போகிறான் அல்ல சொல்லுங்க அப்போ அபிமலை ஈசாக்கை தேடி வர போகிறான் அபிமலேக்கு ஈசாக்கு விருந்து செய்ய போகிறா அபிமிலேக்கு ஈசாக்கோடைய ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறான் ஒருவேளை அது ஞான ஸ்நான உடன்படிக்கையாக கூட இருக்கலாம் பழைய பாட்டில் பார்வோனையும் அவன் கூட்டத்தையும் மோச நாட்களில் ஆண்டவர் செங்கடலில் போட்டாருக்கு அதை வந்து நம்ம இப்படி சொல்லலாம் முக்கினார் சொல்லுங்க அப்போ அது பாட்டு முக்கினார் இப்போ நம்ம செங்கடலுக்கு எங்க போக எகித்துக்குள்ள போகணும் இங்க அங்க இங்கேயும் நிறைய பார்வோன்கள் அப்படி இப்படி இருக்காங்க நான் என்ன சொல்றேன் நம்ம செங்கடல் வேணாம் கங்கை நதி கமுனா நதி யமுனா நதி பிரமபுத்திரா நதி அப்ப முடிஞ்சால் கூவ நதி அல்ல சொல்லுங்க அப்போ இல்லட்டா போதா காவிரி நதி தாமிரபரணி நதி பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினால கை தட்டவே காணும் காணும்பாரு காணும் பாரு முக்குரம் அமே எத்தனை அதிகாரங்கள் கோழியாத்த விடவா பார்வோனை விடவா மீதியாணியரை விடவா

அந்த எஃப் மைனர் அப்படி கொஞ்சம் அமுக்குங்க அல்ல லோயா இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் செய்யவே இடைவிடாமல் ஆராதி போ நம் வாழ்வில்

கேட்கிறேன் நீ யாரு எங்களை துறவு தோண்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஏப்பா இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே அழைச்சவர் சொல்லிட்டாரு நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு இந்த தேசத்துல வெத வெத இந்த தேசத்துல தொறவு தோண்டு அவர் அப்பமே சொல்லிட்டாரு நீ யாரு இல்ல நீ யாருன்னு கேட்க ஆமேனா நீ மிரட்டினா ஆ இன்னும் அராதிபோன் ப பருத்திமே குருடைய ரோட்டோரத்தில் உட்காந்துட்டு தாவி இருக்குமாருண்ணே அப்படின்றான் மறுக்குன்னு கொட்டி ஹை அமைதியார் அவர் எவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கிறாரு கூச்சல் போட்டுக்கிறான் அமைதியார் அவன் உடனே ஆ சாடி குருடைங்களெலாம் கூப்பிடக்கூடாது போல தெரியுது கண்ணு இருந்தால் தான் கூப்பிடணும் போல இந்த பாசைல்லாம் நம்மளை கொட்டுறாங்களே அப்படின்னு தான் சொன்னான் ஆடா போங்கடா லூசு ஏய் உங்களால என் தலையை குட்டத்தான் முடியும் ஆனால் என் குருட்டு கண்ணை திறக்க அவரால் தான் முடியும் எனக்கு அற்புதம் செய்ய அவரால் குற்றாங்களா நம்மளு வாலிம வாலிம சொல்ல மாட்டிய குற்றா இங்க நம்மளும் பிரச்சனை வருதா இன்னும் துதி பிரச்சனை வருதா இன்னும் பாடு பிரச்சனை வருதா இன்னும் தோத்திரம் இது சுதந்திரம் எந்த அதிகார வல்லமையும் அந்தகார வல்லமையும் பிசாசின் கிரியைகளும் பிசாசின் சாம்ராஜ்யமும் எங்கள் கத்தரை நாங்கள் ஆராதிப்பத எங்கள் கத்தரை எங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை சொன்னா சொன்னாப்புல உடனே தொத்துறோம் அங்கே அவர் சொல்கிறத கேட்டுட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறத நிறுத்திடணுமா மூணு பதினாறு பதினேழு நான் முடிக்கிறேன் அவன் சொல்கிறாங்க நேபு காத்து ராசா நீ என்ன லூசா ஒரு முறை சொன்ன புரியாதா ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம்ல அல்லே லூயா நாங்கள் நாங்கள் தான் ஆமீன் சொன்னவர்கள் வாழ்க ஏப்பா நாங்கள் அவர் பிள்ளையப்பா அப்படிதான் பார்ப்பான் அலலூய்யா ஹ ஏழு மடங்கு சூடாக்குனாப்ல எழுபது மடங்கு கூட சூடாக்கு ஆ நாங்க தான் நாங்கள் நாங்க தான் எங்க சுதந்திரத்தை பதம் அல்லலூய்யா அலோ இருக்கீங்களா ராஜாவாகி உமது கைக்கும் ஏறுகிறாக்கணி சூளைக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார் ஒருவேளை அப்படி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரை தான் என்ன செய்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அக்னி சொல்லிக்குள்ள போக மாட்டோம் அப்படியே போனாலும் நாங்க அவரை தான் ஆராதிப்போம் எங்க சுதந்திரத்தை விட்டு கொடுக்க ஹலோ ஹலோ எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க போமாட்டோம் ஒருவேளை போயிட்டாலும் ஆமு ஆபி ஆக் முன் அக்னிக்கு பின் ஆவே அக்னிக்கு வெளியே அக்னிக்கு உள்ளே எங்கே போட்டாலும் நாங்கள் ஆராதிச்சுக்கிட்டு தான் இருப்போம் நாங்கள் எங்கள் அப்பாவை மய்மைப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம் நாங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் நாங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு தான் இருப்போம் நாங்கள் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் எங்கள் சுதந்திரத்தை எத்தனை சோதனைக்காரர்கள் எழும்பினாலும் இது சோதனை காலமாகவே இருந்தாலும் ஒருவனும் பறித்து கொள்ளாதபடி நாங்கள் அதை காத்து கொள்ளுவோ எதிர்ப்பு சொல்றீங்க நாமளும் மே இருபத்தி மூணு வரைக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தோம் அக்னிக்குள்ளே போக மாட்டோம் அக்கனிக்குள்ளே போக மாட்டோம் அப்படினு தான் சொல்லிட்டு இருந்தோம் அவங்களும் அப்படிதான் சொன்னேன் விடுவிப்பார் அப்படி அர்த்தம் அக்னிக்கு எங்களுக்கு கிடையாது அப்படிதான் அர்த்தம் ஆனால் போட்டேன் இப்போ நாமளும் மே இருபத்தி மூணு வரைக்கும் மாட்டோம் விடுவிப்பார் அவங்கள தூக்கிட்டு போகும்போது கூட சொல்லியிருப்பாங்க சாத்திராக்கு தூக்கி விடுவிப்பா 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 நாமளும் ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் மாட்டோம் 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 அப்புறம் போட்டா உங்களுக்கு ஒன்று தெரியுமா தூக்கி போட்டவங்களுக்கே ஒரு ஆப்ரேஷனா இந்த அக்கினிக்குள்ள தூக்கி போட்ட ஆளுகளுக்கு ஆப்ரேஷன் இருக்கான் என் பைபிள் சொல்லுது அல்ல சொல்லுங்க ஆப்பா இருக்கீங்களா போட்டாங்களே அப்படின்னு நம்மள மாதிரி அவன் புலம்பல அல்ல சொல்லுங்க ஆப்பான் ஆமே! அவ என்ன இவ்வளவு நேராதிக்குறாளாச்சே ஆமா ஆமா இ நெவர் கோட் தி நேச்சர் இப்படி ஐட்டாங்களே உள்ள போனவங்க என்ன ஆனங்களோ எட்டிப் பாறறானு பார்த்தா நாளா தெரியுது என்னா 200 ஆளு தெரியுது தெரியும்ல இந்த அஞ்சல தான் சபைக்கு நடுவில் தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் சர்வ வல்லவர் உலா வருகிறதை பரலோகம் பார்க்க வேண்டியவர்களின் கண்கள் பார்க்கும் கண்கள் பார்க்கும் பார்க்கும் ஐயோ அவு கும்பிடுற சாமி தான்டா சாமி அவக தெய்வம் தான் தெய்வம் சாத்ராக் மேசாத்தி என்பவர்களின் தேவனே தேவன் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் பூமியில் வேறு ஒருவரும் இல்லை இந்த சாத்ரா என்பவர்களின் தேவனுக்கு விரோதமாய் வீடு நான் விசுவாசிக்கிறேன் என் தேசத்தில் நம் தேசத்தில் இப்படிப்பட்ட சட்டங்கள் அரங்கேறப்போகிறது கற்ற தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர போறார் அவர் பார்லிமெண்ட் இந்திய தேசத்தின் தேவன் ஏசுதான் என்று நம்முடைய பாராளுமன்றம் அதி சீக்கிரமாய் ஒரு பிரகடனத்தை செய்ய போகிறது ஒரு பிரகடனத்தை செய்ய போகிறது அல்ல லூயா ஒரு நாபோத்தை கொன்றால் என்ன ஒரு நாபோத்தை அழித்து போட்டால் என்ன ஆகாப்பு எசபேலின் குடும்பம் தோத்திரம் அதே குடும்பத்துக்குள்ள இருந்து ஒரு எகுவை கத்தர் எலும்ப பண்ணுகிறார் ஒன்று உங்களுக்கு சொல்லவா நமக்குள்ள நாபோத்தும் இருக்கிறான் நமக்குள்ள எகுவும் இருக்கிறான் இந்த நாபோத்தை பார்த்து ஆகாப் மிரட்டுறான் எசபேல் மிரட்டுறான் பட் இந்த பக்கம் இருக்கிற எகு எழும்ப போறான் ஆகாப்பையும் போட போறான் எச போட போறான் எல்லாத்தையும் கருவறுக்க போறான் தேசத்துல எழுப்புதலை கொண்டு வர போறான்வா உங்களுக்குள் ஒரு எகு மறைந்திருக்கிறா உங்களுக்குள் ஒரு எகு ஒளிந்திருக்கிறா கத்திரதை தட்டி எழுப்ப விரும்புகிறா இந்த இரவு நேரத்தில் அக்னி உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறது உங்களுக்குள் இருக்கிற எழுப்ப கத்தர் விரும்புகிறார் சபைக்குள் இருக்கிற கத்தர் எழுப்ப விரும்புகிறார் அதிகாரங்களை எதிர்த்து நின்றாலும் உன் சுதந்திரத்தை காத்துக்கொள் அழைப்பை அபிஷேகத்தை சபையை வார்த்தை சத்தியத்தை வசனத்தை சுவிசேஷத்தை காத்துக்கொள்ள வேண்டிய உத்தரவாதம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது இனி தேசத்தில் எசபேல்களுக்கு இடமில்லை இந்த தேசத்தில் எகோவாவுக்கே இடம் எகோவாவின் ஆளுகை தேவனின் ஆளுகை இயேசுவின் ஆளுகை தேசத்தில் உதிக்கப் போகுது போகுது எதுன்னு பெறாமேன்னு சொல்றீங்க இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் ஒருவனு ஒருவனும் ஒருவனும் அதை பூட்ட சோதனை காலந்தான் ஆனால் பொய் சொல்ற கூட்டத்தை கூட உனக்கு நான் தருவேன் உங்ககிட்ட ஆயிரங்கள் லட்சங்கள் ஓடி வரப்போகுது தேசத்தை நான் உனக்கு தருவேன் லூயா சொல்லுங்க உனக்காக திறந்த வாசலை உண்டாக்குகிறேன் அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது சுவிசேஷத்தின் வாசலை திறக்கிறார் ரட்சிப்பின் வாசலை திறக்கிறார் எழுப்புதலின் வாசலை திறக்கிறார் இந்த சோதனை காலத்தில் தான் திறக்கிறார் நீங்கள் நான் நம்முடைய சுதந்திரத்தை காத்து கொண்டால் மட்டும் ஒருவேளை அடுத்தவர்கள் அதை காத்து கொள்ளவில்லையே இழந்து போனார்களே என்று அவர்களை நியாய்ந்திருக்க வேண்டாம் கிதியோனாக நீ எழும்பினால் அவர்களும் உன்னோடு இணைந்து கொள்ளுவார்கள் சுதந்திரத்தை இழந்து மலைகளிலே ஒளிந்திருக்கிறார்கள் அல்லவா அவர்களும் உன்னோடு இசைந்து கரம் கோற்பார்கள் ஒன்று சேர்ந்து மீதியானியரை முறியடிப்போம் தேசத்தில் எழுப்புதலை காண்போம்